வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மகரிஷி அவர்களுடைய ஒரு கவியை பற்றி சிந்திப்போம். கருமூலம் எண்ணிரல்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று கருமூலம் எண்ணிரல்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி பழக்கம் ஒழுக்கம் விளக்கம் மற்றும் உருவெடுத்த பின் உடலால் துய்த்த உணர்ச்சி பழக்கம் ஒழுக்கம் விளக்கம் மற்றும் வரும் தேவை இருப்பு சூழ்நிலை தொழில் செய்வாய்ப்பு உடல் நலம் அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமாம் மனிதனே காணி. அன்பானவர்களே, மகரிஷி அவர்கள் மனம் என்கின்ற தலைப்பிலே 1970 இந்த கவியை இயற்றியிருக்கின்றார்கள். ஞானக்களஞ்சியத்திலே 1170 பாடலாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. மனிதனும் மனமும், ஒவ்வொரு மனிதர்களும் கருவின் மூலமாக லட்சோப லட்சம் பிறவிகளாக ஓரறிவு தாவரம் முதல் பல பிறவிகள் எடுத்து வந்து ஒரு அற்புதம் இந்த மனித பிறவி. தன்னுடைய பிறப்பினாலே, கருத்தினுடைய ஆற்றலினாலே, கருவினுடைய மூலமாக அமையப்பெற்று இந்த அண்டத்திலே பிண்டமென மனிதர்களாகிய நாம் உருவெடுத்த பின்பு அந்த மனிதர்களுடைய உடல் அறிவு, அது அனுபவித்த உணர்ச்சிகள் பழக்கங்கள் ஒழுக்கம் மற்றும் விளக்கம், அதே போன்று நமக்கு என்னென்ன வாழ்க்கையில் தேவை, என்னென்ன இருப்பு சூழ்நிலைகள், நம்முடைய ஜீவாதாரம் என்று சொல்லக்கூடிய தொழில் வாய்ப்பு, எல்லாவற்றிற்கும் முக்கியமாக உடல் நலம், அதனோடு அறிவினுடைய வளர்ச்சியும் கூடி ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த அறிவினுடைய இயக்கம் அவ்வப்போது உருவாகும் ஒரு தொகுப்பு தான் இந்த மனம் என்று குரு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். குரு அவர்கள் சொல்லும் பொழுது இந்த உலகத்திலே மனம் இல்லாத மனிதர்கள் இல்லை, மனதை முழுவதுமாக அறிந்த மனிதர்களும் இல்லை என்று குரு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே இந்த மனம் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு 6வது நிலையை கொண்ட ஒரு அற்புதமான ஜீவன்தான் இந்த மனிதன். இந்த மனிதன் தன்னுடைய மனதை வைத்துக்கொண்டு இந்த உலகத்திலே தன்னுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன, வாழும் காலத்திலே தான் என்னென்ன செய்ய வேண்டும், எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது, இந்த மனம் நம்மை படுத்துகின்ற பாடு, இதை ஒவ்வொன்றையும் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது உருவமே இல்லாத ஒன்று ஒரு மனிதனை ஆட்டி படைக்கின்றது. அந்த மனிதனுடைய மனதை பற்றி சிந்திக்கும் விதமாக இன்றைய சிந்தனையாக மனமும் மனிதனும் என்கின்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான சிந்தனை விளக்கம் அளிக்க நம்மோடு நெய்வேலியிலிருந்து இணைகின்றார்கள் பேராசிரியர் அருள்நிதி ராணி ஜெயமேரி அவர்கள். கடந்த 19 ஆண்டுகளாக பேராசிரியர் அவர்கள் மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு
சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். நெய்வேலி அறக்கட்டளையை சார்ந்தவர்கள், டிபிடிடி கல்வியில் டிப்ளமோ பட்டம் பெற்றவர், மனவளக்கலை யோகமும் மனிதமாண்பும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் மூலமாக இளங்கலை மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் மூலமாக முதுகலை பட்டம் பெற்ற சிறப்புக்கு உரியவர்கள். நெய்வேலி, விழுப்புரம், பன்ரூட்டி, வடலூர், சிதம்பரம் போன்ற இடங்களில் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள், அறிவுத்திருக்கோயில்கள், தவ மையங்கள், பள்ளிகள், கல்லூரிகளுக்கு, மருத்துவக் கல்லூரிகள், நர்சிங் கல்லூரிகளுக்கு சென்று வேதாத்திரிய தொண்டு மிகவும் சிறப்பாக செய்து வருகின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் விஎஸ்பி கிராமிய சேவை திட்டத்திலும் அம்மா அவர்கள் சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகின்றார்கள். 2019 ஞான ஆசிரியர் விருது பெற்றவர். இப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்த பேராசிரியர் அருள்நிதி ராணி ஜெயமேரி அம்மா அவர்களை மனமும் மனிதனும் என்கின்ற தலைப்பிலே நல்லதொரு சிந்தனை நம் அனைவருக்கும் வழங்குமாறு உங்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவடி சரணம். எனையான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். உன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நாம் மனமும் மனிதனும் அப்படிங்கிற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். மனிதன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனிதன்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன, மனிதன் பெயர் வர காரணம் என்ன, மனம் அப்படிங்கிற சொல் எந்த வேர்ச்சொல்லிருந்து வந்தது, அந்த மனம்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன, இந்த மனம் எந்த வகையில் மனிதனோட உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாயிருக்கு. எல்லா மக்களுமே எல்லா மனிதர்களுமே நாம் வந்து உயர்வு பெறணும், ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அப்படிங்கிறது தான் விரும்புவோம் இல்லையா. அப்போ அந்த உயர்வா வாழ்க்கை அமைகிறதுக்கும் நம்ம வந்து நல்ல அமைதியாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்கும் அந்த மனதை எப்படி வச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் வந்து தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல மனிதன் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மனம் கூட்டல் இதன் அப்படின்னா மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க. மனதை இதமாக கொண்டவன் தான் மனிதன் அப்படின்றாங்க. அப்போ இதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா மகரிஷி சொல்கிறாங்க, இதம் அப்படின்னா அன்பும் கருணையுமா, எல்லா மக்களோடும் எல்லா உயிர்களோடும் அன்பும் கருணையுமா இருக்கிறதும் ஒத்தும் உதவியும் பிறரோட வாழ்வதும் தான் இதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனிதன் அப்படிங்கிறவன் எல்லா மக்களோடையும் எல்லா உயிர்களோடையும் அன்பும் கருணையோடையும் ஒத்தும் உதவியும் வாழக்கூடியவனாக இருக்கணும். ஏன்னா அந்த இதன்கிறதுக்கான அர்த்தம் அதுதான், மற்ற உயிர்களோட இணக்கமாக இருக்கிறது, ஒத்து போகிறது அப்படின்னு பொருள் இருக்குது. மனிதனோட உயர்வும் தாழ்வும் மனதை பொறுத்து தான் அமையும்னு சொன்னோம் இல்லையா. அப்போ ஒரு மனிதனோட தன்மை அதாவது குணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட மனதை பொறுத்து தான் இருக்குது. மனம் அப்படிங்கிறது எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிற முத்தொழில் பிறப்பிடமாக ஒரு இயக்க களமாக, இந்த மூன்று தொழிலும் பிறக்கக்கூடிய இயக்க களமாக விளங்குது அப்படிங்கிறாங்க மகரிஷி. என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதிலிருந்து தான் முதல்ல ஒரு எண்ணம் தோன்றுது, அந்த எண்ணம் தான் சொல்லாகவும் செயலாகவும் மாற்றம் பெறுது, அந்த செயலுக்கு ஒரு விளைவு வருது, அதுவே தொடர்ந்து செய்யும்போது அந்த மனிதனோட பழக்கமாக மாறிப்போகுது, அதுவே அவனோட வழக்கமாகவும் அதுவே அவனோட குணமாகவும் தன்மைகளாகவும் அவனோட அறிவாட்சி தரத்தை பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய அவனோட அறிவாட்சி தரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்றாகவும் அமையுதுங்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனோட தன்மை அவனோட குணம் அல்லது அறிவாட்சி தரம் அப்படிங்கிறது ஆரம்பம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதில் பிறக்கக்கூடிய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் தான்
நாளளவில் அவனோட பழக்கமா வழக்கமா அறிவாட்சி தரமா குணமா தன்மையா மாறுது. அப்ப எது அடித்தளமா அவனோட குணத்துக்கும் தன்மைக்கும் அமையுதுன்னு பாத்தீங்கன்னா மனம்தான். ஏன்னா மனதிலேருந்து தான் எண்ணம் சொல் செயல் பிறக்குது இல்லையா. அப்ப அந்த மனம்தான் ஒரு மனிதனோட குணங்களை அறிவாட்சி தரத்தை நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒருத்த அறிவாட்சி தரமா பர்சனாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கணும்னா எதை செம்மைப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனதை தான் செம்மைப்படுத்தணும், மனதை தான் பக்குவப்படுத்தணும். ஏன்னா அதுல இருந்து தான் அவனோட தன்மை வெளிப்பட போகுது இல்லையா. அப்போ அதை பக்குவப்படுத்துறது எப்படி, அதுலேருந்து பிறக்கக்கூடிய அந்த அறிவாட்சி தரத்தை நல்லபடியாக நம்ம மாற்றி அமைச்சிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு உதாரணமாக மகரிஷி சொல்கிறாங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட மனதை பொறுத்து தான் இருக்குது. அப்போ வாழ்க்கையின் விளைநிலம் மனம்தான் அப்படிங்கிறாங்க. அது என்ன விளைநிலத்தோட மனதை கொண்டு போய் ஒப்பிடுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கலாம். விளைநிலம் அப்படிங்கிறது நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே கொண்டு போய் நம்ம எந்த விதமாக மண்ணை அந்த விளை நிலத்தை பக்குவப்படுத்தாம விதைக்க முடியுமா சிந்திச்சு பார்ப்போம். இப்போ நாளைக்கு நம்ம விதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே போய் விதைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளை நிலத்தை எந்த விதத்திலையும் பக்குவப்படுத்தாம பயிர்கள் அந்த நிலத்திலேருந்து எப்படி நம்ம வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய தரத்தில் உள்ள விதைகள் அதிலிருந்து நமக்கு கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும், முதல்ல விதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விளை நிலத்தை பக்குவப்படுத்தணும். ஏன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த பலன் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா அந்த விளை நிலத்தை நம்ம என்ன செய்யணுங்க, முதல்ல பக்குவப்படுத்தணும். அப்போ பக்குவப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் செய்வாங்க, முதல்ல அந்த விளை நிலத்தில் நிறைய இலை தழைகள் எல்லாம் வெட்டி போட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கு பிறகு நீரை பாய்ச்சி ஏர் விழுது, ஏர் விழுத பிறகு கொஞ்சம் நிலம் பக்குவப்பட்ட பிறகுதான் விதைகளை விதைப்பாங்கங்க. அப்போ அந்த விதைகளை விதைச்ச பிறகு அந்த பக்குவப்படுத்த நிலத்திலிருந்து வரக்கூடிய பலன் ரொம்ப அதிகப்படியாக இருக்கும், நல்ல பயிர்களும் செழிப்பாக இருக்குங்க. அப்போ என்ன நல்ல பயிர்கள் செழிப்பாக வரணும்னா முதல்ல விளை நிலத்தை பக்குவப்படுத்த வேண்டியிருக்கு, பண்படுத்த வேண்டியிருக்கு. அப்படி பண்படுத்தாத விளை நிலத்தில் எப்படி விளைச்சல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்களை விட களைகள் ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துருக்குங்க. களைகள்ங்கிறது தேவையில்லாதது, தேவையில்லாததெல்லாம் அதிகப்படியாக வளர்ந்துருக்கும். தேவையான பயிர்கள்ங்கிறது வளர்றதுக்கோ பலனை கொடுக்கக்கூடிய வகையிலையோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அப்போ அது போல தான் மகரிஷி சொல்கிறாங்க, ஒரு மனிதனோட மனதிலேருந்து பிறக்கக்கூடிய எண்ணம் சொல் செயல் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவனோட குணங்களும் தன்மையும் அறிவாட்சி தரமும் அமையுது. அதுதான் ஒரு மனிதனோட உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணுங்க, முதல்ல மனதை பக்குவப்படுத்தணும். அந்த மனதை பக்குவப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் மகரிஷி ரொம்ப அருமையாக நமக்கு மனவளக்கலை பயிற்சிகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதில் அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு அப்படின்னு வரிசையாக மனதை செம்மைப்படுத்துவதற்கான பயிற்சிகளை கொடுத்துருக்காங்கங்க. முதல்ல மனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன எதுக்கு ஒப்பிடுறோம், இயல்பு வாழ்க்கையில் சொன்னால் மனம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம என்ன செஞ்சிடுறோங்க, இயல்பு வாழ்க்கையில் சொல்லக்கூடிய வார்த்தை மனம் ஒரு குரங்கு இல்லைன்னா மனம் ஒரு பேய் இப்படியெல்லாம் வந்து இயல்பு வாழ்க்கையில் அப்படி சொல்லி பழகிட்டோம். அப்போது மனம் ஒரு குரங்கு அப்படின்னா அந்த குரங்கு மனம்தான் வாழ்க்கைக்கு அடிப்படைன்னு சொல்கிறோம். ஒரு மனிதனோட குணத்துக்கும் தன்மைக்கும் வாழ்க்கைக்கும் உயர்வு தாழ்வுக்கும் மனம்தான் காரணங்கிறோம். மனம் ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு அடிப்படை, அதுதான் காரணம் அப்படின்னா மனதை குரங்கோடு ஒப்பிட்டோன்னா உங்கள் வாழ்க்கையை நடத்துறது எது, குரங்கு ஒரு இடத்துல நிற்குங்களா, அது என்ன செய்யுங்க, அங்கேயும் இங்கேயும் ஒரு இடத்துல நிற்காமல் ஓடிக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருக்கும், அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டு இருக்கும். அப்போ மனம் உங்களோட மனம் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டும் ஓடியாந்துக்கிட்டும் தாவிக்கிட்டு இருந்தால் அது அதோட தன்மை அதோட அந்த மனிதனோட தன்மை என்னவா இருக்குங்க, நாம தான் யோசிக்கணும். அப்போது அந்த மனம்ங்கிறது செம்மைப்படணும். அந்த செம்மைப்பட்ட மனதிலிருந்து தான் நல்ல குணங்களும் அறிவாட்சி தரமும் ஒரு மனிதனுக்கு அமையும். அப்போ முதல்ல அந்த மனம்ங்கிற சொல் எதுலேருந்து வேர் சொல்லிலிருந்து வந்தது, அதோட பொருள் என்ன, ஆனால் இன்றைக்கி மனதை நம்ம எப்படி மாற்றி அமைச்சு வாழ்க்கையை எந்த வகையில் சீரழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம்.
மனம் அப்படிங்கிற சொல் மண் அப்படிங்கிற வேர் சொல்லேருந்து வந்தது. மண்ணுன்னா நம்ம நிலம் சொல்லக்கூடிய மூணு சுழியின்னு கிடையாதுங்க, ரெண்டு சுழியின். வாழ்க்கை மலர்களில் மகரிஷி மனிதன்கிற தலைப்பில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மண் அப்படிங்கிற வேர் சொல்லேருந்து தான் மனம்ங்கிற சொல் வந்திருக்கு. இதுதான் அந்த மண்ணுங்கிற வேர் சொல் தான் மனதுக்கு அடித்தளம். அப்படின்னா என்ன பொருள் மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையானது, அழியாதது அப்படின்னு பொருளாங்க. அப்போ மனம்ங்கிறது மண்ணுங்கிற வேர் சொல்லிருந்து வந்திருந்ததுன்னா அந்த மண்ணுங்கிற சொல்லுக்கு நிலையானது அழியாததுன்னு பொருள் இருந்தா மனமும் எப்பேற்பட்ட தன்மையில உள்ளதா இருக்கணுங்க. அழியாத நிலையான ஒன்றா தான் இருக்கும். இப்போ புறத்தே உள்ள அனைத்தையும் அறிவதும் மனம்தான். அனைத்தையும் அறிகிற மனம் தன்னை அறியாது போனால் அறிவும் முழுமை பெறாது அப்படிங்கிறார் மகரிஷி. அப்போ மனம்ங்கிறது நிலையான ஒண்ணுதான், அழியாத ஒண்ணுதான். ஆனா சூழ்நிலையிலையும் பழக்கத்திலையும் தேவையிலையும் நம்ம என்ன பண்ணிட்டோங்க, அந்த பழக்கத்துல நாம மனத பொருள் புகழ் புலனின்பம் அதிகாரம் அப்படிங்கிற நான்குக்குள்ள சிக்க விட்டு தன்முனைப்பை கொண்டுடுறோம். அந்த தன்முனைப்புனால ஆறு தீய குணங்கள் உருவாகுது நமக்கு. பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு தீய குணங்கள் நமக்குள்ளாக உருவாகுது. அதனால ஐந்து பேரும் பழி செயல்களை செய்து நாம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, எண்ணம் தான் சொல்லா செயலா விளைவா பதிவா பழக்கமா வழக்கமா குணமா மாறுதுன்னு. அப்ப நம்ம என்ன செய்யறோங்க, நம்ம பழக்க வழக்கத்துல சூழ்நிலையில சிக்கிக்கிட்டு மனதை தேவையில்லாதவற்றில் சிக்கி தவிக்க விட்டு நாம பதிவுகளை மேலும் மேலும் கூட்டிக்கிறோம். ஆனா நல்ல பதிவுகளை கூட்டிட்டா வாழ்க்கை உயர்வா இருக்கும். இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை தாழ்வதற்கு நாம தான் காரணமா அமைஞ்சிருவோம். அப்போ அது அது நம்ம கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ நம்ம ஏன்னா எல்லா மனிதர்களும் என்னங்க வாழ்க்கையில் சந்தோஷமாக நிறைவாக உயர்வு பெற்று வாழணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறோம். அப்போது இந்த பதிவுகள் நல்ல பதிவுகளாக அமைகிறதுக்கு நம்ம மனதிலேருந்து எழக்கூடிய எண்ணங்களை பக்குவப்படுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும், இப்போ சொல்கிறாங்க மனதுலேருந்து எழக்கூடிய எண்ணங்களை முதல்ல பக்குவப்படுத்தணும்னா எந்த மாதிரி எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டு விதமான எண்ணங்கள் உருவாகுது அப்படிங்கிறாங்க. என்னென்னா நேர்மறை எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் திங்கிங், எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் திங்கிங். அது என்ன நேர்மறை எண்ணங்கள், அதை நல்ல எண்ணங்கள்னு சொல்லலாம். நல்ல எண்ணங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் நன்மையை தரக்கூடியவை எல்லாம் நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ தீய எண்ணங்கள்லாம் என்ன வந்துருங்க நமக்கே தெரியும். அப்போ எப்பையும் துன்பம் தருபவை, தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தரக்கூடியவை எல்லாம் தீய எண்ணங்கள் எடுத்துக்கலாமா, எதிர்மறை எண்ணங்கள்னு எடுத்துக்கலாமா. நேர்மறை எண்ணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் எந்த மனதிலேருந்து உருவாகுதோ, எந்த மனதிலேருந்து உருவாகும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பக்குவப்பட்ட மனதிலிருந்து நல்ல எண்ணங்கள் உருவாகும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அப்போ பக்குவப்படாத மனதிலேருந்து என்ன மாதிரியான எண்ணங்கள் உருவாகுங்க, எதிர்மறை எண்ணங்கள் தான் உருவாகும். நம்ம சொன்னோம் இல்லையா கலைகள் அதிகமாயிடும் பக்குவப்படுத்தாத விளை நிலத்திலேருந்து அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ பக்குவப்பட்ட மனதிலேருந்து நேர்மறை எண்ணங்களும் பக்குவப்படலை மனம் அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களும் உருவாகுங்கிறாங்க. சரி என்னதான் அப்போ நல்ல எண்ணங்களும் தீய எண்ணங்களும் இருந்தால் நமக்கு வாழ்க்கை எப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் வள்ளுவ பெருமான் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த நேர்மறை எண்ணங்கள் அல்லது நல்ல எண்ணங்களை யார் ஒருத்தர் தனக்குள்ளாக வளர்த்துக்கிட்டே வராங்களோ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறளில் சொல்கிறாங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு அப்படின்னு ஒரு குறள் சொல்கிறாங்க. என்னது வெள்ளத்தனைய மலர் நீட்டம், அதாவது இப்போ நீர்நிலைகளில் குளம் மற்ற எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா நீர் நிரம்பி இருக்கு இப்போ உள்ள சூழ்நிலையில இல்லையா. அப்போது அந்த நீர்நிலைகளில் தாமரை மலர் தண்ணீர் நிறைய இருக்கும்பொழுது எப்படிங்க தெரியுது, ரொம்ப அழகாக மேலே நல்லா கண்ணுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக குளிர்ச்சியை தரக்கூடிய வகையில் அதோட உயரம் அமைஞ்சிருக்கு. இப்போ தண்ணி வற்றி போகுது, ஒரு மே மாதம்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி வற்றி போகுது, குளத்தில் இருக்கிற நீர் மட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய அந்த தாமரை மலரோட மட்டம் எப்படிங்க இருக்கு,
தண்ணீர் மட்டத்துக்கு ஏற்ற மாதிரி குறைந்து கொண்டே போகுது இல்லையா, தண்ணி சுத்தமாகவே வற்றி போச்சுங்க. இப்போ அந்த தாமரை மலர் ரொம்ப அழகாக மேலே அப்படியே தெரியுமா என்ன? இல்லை. என்ன ஆகுது, தண்ணீர் மட்டம் குறையக்குரிய அந்த தாமரை மலரும் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட மட்டம் குறைஞ்சு குறைஞ்சி கடைசியில் தண்ணீரே வற்றி போச்சுன்னா விதைகளாக மாதிரி சேற்றுக்குள்ளே காணாமல் போயிடுதுங்க. இப்போ என்ன நிகழ்வு இப்போ இதில் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீர் மட்டத்தை பொறுத்து தாமரை மலரோட அந்த உயர்வு, அந்த பார்க்கறதுக்கு அதோட தண்டு என்ன ஆகுதுங்க, அந்த தண்ணீர் மட்டத்தை பொறுத்து உயர்ந்து நிற்குது. அப்போ பார்க்கறதுக்கு உயர்வாக நமக்கு தெரியுது, அந்த தாமரையை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியுது. ஆனால் தண்ணீர் மட்டம் குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுதுங்க, அந்த தாமரை மலரோட அந்த உயர்வும் காணாமல் போய் கடைசியில் நீர் வற்றி போகும்போது அந்த மலர் இருந்ததுக்கான தடமே தெரியாமல் காணாமல் போயிடுதுங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரோட எண்ணங்களோட உயர்வை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையோட உயர்வு இருக்குது. அதாவது தனக்கும் பிறருக்கும் நன்மை தரக்கூடிய நல்ல எண்ணங்கள் அல்லது நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் நம்ம வளர்த்துக்கிட்டே வந்தோன்னா நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது நம்மளையும் அறியாமல் உயர்வு பெற்றுக்கொண்டே வரும். இல்லை அப்படின்னா தாமரை மலர் எப்படி தண்ணீர் வற்ற அது இருந்த தடம் தெரியாமல் காணாமல் போச்சோ, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையோட உயர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நேர்மறை எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மட்டுமே, நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டால் மட்டுமே நமக்குள்ள என்ன செய்ய முடியுங்க, நம்மளோட வாழ்க்கையில் உயர்வு பெற முடியும். அப்போ எண்ணங்கள்ங்கிறது எதுலேருந்து தான் பிறக்குது, மனதிலேருந்து தான் பிறக்குது. அப்போ அந்த மனதை பக்குவப்படுத்த வச்சுக்கிட்டா மட்டும்தான் தொடர்ந்து, அதாவது ஒரு தடவை விளை நிலத்தை பக்குவப்படுத்திட்டு விதைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை விவசாயம் பண்ண போகும்போது ஏற்கனவே பக்குவப்படுத்திட்டோம் வேண்டாம் பரவாயில்ல அப்படியே விதைச்சிட்டா வந்துடும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் நம்ம விளை நிலத்தை என்ன செய்யணுங்க, அடுத்தடுத்த முறை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி விளை நிலத்தை பக்குவப்படுத்தி தான் மறுபடியும் தொடங்குவாங்க. அது மாதிரி இன்றைக்கு நம்ம வந்து மனதை பக்குவப்படுத்துறதுக்கான பயிற்சிகள்லாம் பண்ணிட்டோம் இது காலத்துக்கும் வரும் அப்படின்னு நினைக்க முடியாது. தினம் தினம் என்ன செய்யணும், மனதை ஆராய்ச்சியிலே வச்சிருக்கணுங்கிறாங்க. எவன் ஒருவன் மனதை ஆராய்ச்சியிலே வச்சிருக்கானோ அவன் தான் உயர்வு பெற முடியும் வாழ்க்கையில் அப்படிங்கிறாங்க. சரிங்க, சரி, ஆராய்ச்சியில் நம்ம தொடர்ந்து வைப்போம் மனதை, நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்துக்குவோம். சரி, ஆனால் இந்த எதிர்மறை எண்ணங்கள்னு சொன்னாங்க இல்லையா, ஏன்னா நம்ம நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிட்டா வாழ்க்கையில் உயர்வு பெற முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். எதிர்மறை எண்ணங்களை வச்சிருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு புரிதலுக்காக அதை தெரிஞ்சுக்குவோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் அல்லது தீய எண்ணங்கள், நெகட்டிவ் திங்கிங் நம்ம வளர்ந்துக்கிட்டே வருது நம்மளையும் அறியாமல். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னும்போது, அதற்கும் வல்லுவபெருமான் தான் சொல்கிறாரு, உள்ளத்தால் உள்ளலும் தீதை பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேமணல் அப்படிங்கிறாரு. அதாவது ஒருத்தரோட பொருளை கூட மனதால் தான் நான் எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா கூட அது தப்பு தான். அது சொல்கிறாரு, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நாம் உள்ளத்தால் கூட ஒருத்தருக்கு தீங்கு செய்யணும்னு நினச்சாலே என்னவாங்க, அது பாவமா, நீங்கள் செய்யலை ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க, நினைக்கிறதே கூட என்னவாயிடுதுங்கிறாரு, அதுவே உங்களுக்கு துன்பத்தை தரும், உங்களுக்கும் துன்பத்தை தரும், மற்றவங்களுக்கும் துன்பத்தை கொடுத்துரும். அப்போ வாழ்க்கையில் தீய எண்ணங்களை வச்சுருந்தா நமக்கு உயர்வுங்கிறது கிட்டாது, துன்பம்தான் மிஞ்சும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன செய்யணுங்க, நம்ம மனதை பக்குவப்படுத்துறதுக்கு திரும்பி திரும்பி சொல்கிறோம் இல்லையா. ஏன்னா ஒரு மனிதனோட வாழ்க்கை அப்படிங்கிறது மனதை பொறுத்து தான் அமையுதுன்னு சொல்லிட்டோம். அப்போ நம்ம விளை நிலத்தை பக்குவப்படுத்தினா பயிர்கள் செழிப்பாக வளருங்கிறதையும் சொல்லிட்டோம். விளை நிலத்தை பக்குவப்படுத்துகிற மாதிரி மனதையும் பக்குவப்படுத்தினா மட்டும்தான் அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஆனால் பக்குவப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முதல்ல மனதை பக்குவப்படுத்துறதுக்கு முதல்ல மனம் வலிமையாக இருக்கணுங்க. மனதை வலிமைப்படுத்துறதுக்கும் அந்த மனதோட திறமையை பெருக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும், மகரிஷி முதல் பயிற்சி கொடுத்துருக்காங்க, அகத்தவம். அகத்தவத்தின் மூலியமா மனதோட திறனையும் வலிமையையும் பெருக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. அகத்தவம்ங்கிறது உயிர் மீது மனம் செலுத்தி முதல்ல கவனிக்க தொடங்குறோம். அப்போ அந்த மனதோட வலிமை திறன் அப்படிங்கிறது பெருகுது அப்படிங்கிறாங்க. அது எப்படி சாத்தியம், இப்போ வெயில் அடிக்குது,
வெயில் அடிக்கும் போது ஒரு பேப்பரை கொண்டு போய் நம்ம அப்படி வெயிலில் போட்டு விடுறோங்க. ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கோம், என்ன நடக்குதுன்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுது, அது அப்படியே தான் கிடக்கு. சரி, இப்போ ஒரு லென்ஸை கொண்டு அந்த பேப்பர்கிட்ட அந்த லென்ஸை வச்சு அப்படி குவிக்கிறோம் அந்த வெயில. அப்போ என்ன ஆகுதுங்க, லென்ஸை அப்படி பேப்பருக்கு மேலே பிடிக்கிறோம், வெயில் அதே வெயில் தான் இருக்குது. ஆனால் என்ன ஆகுது, உடனே பேப்பர் அப்படி பற்றி எறிய தொடங்குது. என்ன நிகழ்ந்தது, அதே வெயில் தான், பேப்பர் அங்கேயே தான் கடந்தது, ஆனால் ஒரு லென்ஸை கொண்டு குவிக்கிறோம் அது மேலே. இப்போ பேப்பர் என்ன செய்யுதுங்க, எரிஞ்சு போகுது. காரணம் என்ன, சூரிய வெளிச்சம்தான் ஒரு இடத்துல குவியுது, அப்படி குவியும் போது அதுக்கு ஆற்றல் என்ன ஆகுதுங்க, அதிகமாகுது. அது போல தான் மனதை ஒரு இடத்துல குவிக்கும் பொழுது அதோட வலிமையும் திறனும் பெருகுது. அப்போ அதைத்தான் அகத்தவத்தில் என்ன செய்கிறோங்க, ஒரு இடத்துல மனதை நிலைக்க செய்கிறோம். அலை நிலையில் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய மனதை, வெளியில் தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய மனதை உள்முகமாக, அதாவது டைவ் இன்னு சொல்கிறது, டிவைன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டைவ் ப்ளஸ் இன் டிவைன்னு சொல்கிறோம் இல்லையா, வெளியில் போயிட்டு இருந்த மனதை உள்முகமாக குவிக்கிறோம். அப்படி குவிக்கும் பொழுது மனதுக்கான ஆற்றல் வலிமை பெருகுது, அது அகத்தவத்தில் நடக்குது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அகத்தாய்வு. அகத்தாய்வில் மனம் தன்னை தூய்மை செய்வதற்காக தொடர்ந்து முயற்சி செய்கிறோம். அகம் ப்ளஸ் ஆய்வு அப்படின்னா, அகம் அப்படின்னா மனம், ஆய்வுன்னா நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சியில் வைக்கிறது. அப்போ மனதை தூய்மை செய்வதற்கான முயற்சியை தொடர்ந்து செய்துட்டுருக்கிறது தான் அகத்தாய்வு. அப்புறம் குணநல பேறு, அந்த தொடர்ந்த முயற்சியின் மூலியமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாதவற்றெல்லாம் விலக்கி, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத குணங்களை விலக்கி நல்ல குணங்களை பேராக பெறக்கூடியது, அதுதான் தொடர்ந்த முயற்சியின் மூலியமாக, அகத்தாய்வு மூலியமாக நம்ம தொடர்ந்து பண்ணக்கூடிய முயற்சி நல்ல குணங்களை தக்க வைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் குணநல பேறு. முழுமை பேறு அப்படின்னா தொடர்ந்து அந்த பயிற்சி, முயற்சி, ஆராய்ச்சி, இதன் மூலியமாக அறிவுல தெளிவு, அந்த அறிவுல தெளிவுங்கிறது தான் முழுமை பேறு. அப்போ தான் மனம்ங்கிறது ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வருதுங்க. எப்படி பாருங்கள், முதல்ல அகத்தவம் பண்ணுறோம், மனதை பக்குவப்படுத்த அதோட திறமையை பெருக்கிக்க, மனதை தொடர்ந்து தூய்மை பண்ணுறதுக்காக அகத்தாய்வு பண்ணுறோம், மீண்டும் அது தொடர் விடாமுயற்சியின் மூலிமா குணநல பேறு பெறுறோம், அதுக்கடுத்தது முழுமை பேறு, அதோட இறுதி நிலை, மனதோட பக்குவப்பட்ட இறுதி நிலை அப்படின்னு சொன்னால் முழுமை பேறு அப்படின்னு சொல்லலாம். அப்போது அறிவுல தெளிவு உண்டாகுது, மனம் பக்குவப்படுது. இப்போ இந்த தொடர்ந்த நிகழ்ச்சிகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் அப்படிங்கிறது நான்கு வகையில் அலைச்சுழல் நிலையில் அதோட ஃப்ரீக்குவென்சி லெவல் இருக்குது அப்படின்னு சொல்லி அளவிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைண்ட் ஃப்ரீக்குவென்சி லெவல் அப்படிங்கிறது மன அலைச்சுழல் வேகம் அப்படிங்கிறது எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதன், ரொட்டீன் லைஃப்பில் நம்ம எப்படி ரெகுலராக இருக்கும்போது ஒரு ஃப்ரீக்குவென்சி லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 to 40 cycles per second, அதாவது இயல்பு நிலையில் மனதோட வேகம் அப்படிங்கிறது பீட்டா வேவ்னு சொல்லக்கூடியது, அதாவது 14 to 40 cycles per second, ஒரு வினாடிக்கு 14 to 40 சுற்றுகள் வேகத்துக்கு மனம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதோட வேகம் அப்படிங்கிறது ஒரு வினாடிக்கு 14 to 40 இருக்குது, அதை நம்ம பீட்டா அலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நிலையில தான் நம்ம மேக்சிமம் என்ன செய்கிறோன்னா வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோங்கிறாங்க. மனம் இந்த நிலையில் பக்குவப்பட்ட நிலையில் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இது அதிகப்படியான அலைச்சுழல், 14 to 40 அப்படிங்கிறது பீட்டா வேவ் அப்படிங்கிறது அதிகப்படியான மனதுக்கான அலைச்சுழல் வேகம் உள்ளது. இப்போ இந்த நிலையில் எந்த ஒரு செயலும் நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் உருவாகிறதுக்கு இதெல்லாம் வாய்ப்பு இருக்குமானா கொஞ்சம் குறைவு தான். அப்போ என்ன செய்யணும், இந்த அலைச்சுழல் வேகத்திலேருந்து மனதை நம்ம மாற்றி அமைக்கணும். அதுக்கு தான் மகரிஷி கொடுத்த அந்த அகத்தவம். அப்போ என்ன செய்கிறாங்க, முதல்ல ஆக்கினை தவம் அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்கினை தவங்கிறது உயிர் மீது மனம் வைத்து கவனிக்கக்கூடியது. அப்போ உயிர் மீது மனம் வைத்து கவனிக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீக்குவென்சி லெவல் அப்படிங்கிறது
பீட்டாவில இருந்து ஆல்ஃபாவுக்கு, அதாவது 13 to 8 சைக்கிள் பெர் செகண்ட், அதாவது 13 to 8 அலைச்சுழல் வேகத்துக்கு ஒரு வினாடிக்கு மனதோட வேகம் குறையுதுங்க. இது ஆல்ஃபா அலை அப்படின்னு சொல்றோம். இந்த அலை நிலை அப்படிங்கிறது நமக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் இரவுல தூக்கத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய நிலை இந்த ஆல்ஃபா நிலை தான். ஆனா அந்த தூக்கத்துல கிடைக்கக்கூடிய ஆல்ஃபா நிலையில எதனாவது பயன் இருக்கான்னா நமக்கு இல்லை. ஏன்னா அப்ப நமக்கு என்னங்க தூக்கத்துல என்ன நிகழுது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையில நம்ம இருக்க மாட்டோம், ஒரு விழிப்பு நிலை நம்மள்கிட்ட இருக்காது. ஆனால் நாம விழிப்பு நிலையோடு கூடிய தவத்துல ஆல்பா நிலை அப்படிங்கிறது நம்மளோட மனதோட வலிமையை கூட்டும். ஏன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி லெவல் பீட்டாவில இருந்து ஆல்பாவுக்கு குறையும் பொழுது மனதுக்கான வலிமை திறன்கிறது கூடுங்க. அப்போ நாம செய்யக்கூடிய அந்த எண்ணக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறை எண்ணங்களா இருக்கும். ஏன், ஃப்ரீக்குவென்சி லெவல் குறைஞ்சிருக்கு. அப்ப ஃப்ரீக்குவென்சி லெவல், மனதோட வேகம், அந்த மன அலைச்சூழல் வேகம் குறையும் பொழுது என்ன ஆகுதுன்னா, மனதோட அந்த தன்மை மாறுது, அந்த வேகம் குறையுது, உணர்ச்சி வயப்பட்ட வேகம் குறையுது. அப்படி குறையும் பொழுது எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகுது, நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அதிகப்படியா வளர்த்துக்கிறதுக்கு. ஏன்னா மனதோட வலிமை கூடுது இல்லையா, தவத்துல திறன் பெருகுது இல்லையா, அப்ப நம்மளோட எண்ணங்களும் உயர்வு பெறுது. அப்ப நேர்மறை எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வளர்ந்துட்டு வர்றதுக்கு, வளர்த்துக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்ப பாருங்க, நம்மளோட நேர்மறை எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வாழ்க்கைக்கு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப நம்ம தொடர்ந்து அகத்தவம் பண்ணி பண்ணி மனதுக்கான வலிமையும் திறனையும் பெருக்க பெருக்க நமக்குள்ள என்ன ஆகுங்க, நேர்மறை எண்ணங்கள் வளர்ந்துகிட்டே வரும். அப்படி நேர்மறை எண்ணங்கள் வளர்ந்துகிட்டே வரும்போது நம்ம வாழ்க்கையில உயர்வும் அமைதியும் நிறைவும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. சரி, அப்போ ஒரு உதாரணம் சொல்றாங்க. நேர்மறை எண்ணங்கள் இருந்தா எப்படி இருக்கும், மனம் எப்படி வளமா இருக்கும் அப்படிங்கறத பத்தி. இப்ப நம்மகிட்ட நேர்மறை எண்ணங்கள் இருக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வந்துடுறாங்க, திடீர்னு விருந்தாடி வந்துடுறாங்க. நம்மள்கிட்ட ஏதோ வீட்டில் இருக்கு, ஏதோ பொருள் இருக்கு, எதையா செஞ்சு கொடுத்துட்டா பயம் இல்லைங்க. நம்மள்கிட்ட பொருள் இருக்கு வீட்டில், சரி வந்துட்டாங்க பரவாயில்ல, இதை ஏதாவது செஞ்சு கொடுத்து நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஆனால் கையில் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயம் வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாருனா நமக்கு என்ன ஆகுங்க, ஐயோ நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையே என்ன செய்யறது அப்படின்னு படபடன்னு வரும் இல்லையா. அப்போ அதை தான் ஒப்பிடுறாங்க மகிழ்ச்சி. என்ன சொல்றாங்க, மனம் வளமாக இருந்தா எந்த மாதிரி ஒரு சிக்கல் வந்தாலும் என்ன செய்யலாங்க, எதிர்கொள்ளலாம். இல்ல வர சிக்கல்களை தாங்கிக்கிறதுக்காவது மனதுல வலிமை இருந்தா சோர்வு இல்லாம அதை தாங்கிக்கிடலாம். ஆனா மனம் இங்க வளமா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்மள்ட்ட வீட்டுல பொருள் இல்லை, ஒருத்தர் வந்தாரு, நம்மளோட மனநில எப்படி மாறி போச்சு, அது மாதிரிதான் மனதுல வளம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வந்தாலும் நமக்கு என்னவாயிடுங்க, சோர்ந்து போவோம். அப்ப மனதுல மன வளத்தை பெருக்கிக்கிட்டோம்னா நம்ம எந்த விதமான சிக்கல்கள் வந்தாலும் அதை போக்கிக்க முடியும், சரியா. நாம ஆனா நம்ம என்ன செய்வோங்க, நமக்கு வர சிக்கல்களை தீர்த்துக்க முடியுதோ இல்லையோ மற்றவங்களோட சிக்கல்களை தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அகம்பாவம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா அடுத்தவங்க சிக்கல் தானே, நமக்கு அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க தெரியும், சஜஷன் சொல்ல தெரியும். ஆனா நமக்குன்னு வரும்பொழுது நமக்கு அதுக்கு சிக்கல்களுக்கான தீர்வு டக்குன்னு என்ன பண்ணாதுங்க, நமக்கு தோணாது. அப்போ நம்மளோட வளத்தை, மன வளத்தை பெருக்கிக்கிட்டா நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா உயர்வா நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமையும். அப்போ என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. இப்போ மனவளம் பெருகிக்கணும், அப்போ எப்படி இன்னொருத்தர் வந்து நமக்கு மனவளம் பெருகிறதுக்கு நீங்க இப்படி எல்லாம் இருங்க, அப்படியெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்க வளர்த்துக்கோங்க, இப்படி இருந்தா நல்லது அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது சொல்றத கேட்கறதுனால நமக்கு மனவளம் பெருகிடுமா, கண்டிப்பா இல்லைங்கிறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் மகரிஷி சொல்றாங்க. ஒரு கிணறு இருக்கு, இன்னொரு கிணறு பக்கத்துல இருக்கு, ஆனா ஒரு கிணற்றுல தண்ணீர் நிறைய இருக்கு, இன்னொரு கிணற்றுல தண்ணி இல்லை. அப்ப இந்த கிணத்துல இருந்து இன்னொரு கிணற்றுக்கு குழாய கனெக்ஷன் பண்ணி நம்ம நீரை வந்து கொண்டு போய் அதுல சேர்க்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எவ்வளவுதான் இங்க இருந்து தண்ணியை இறைச்சி அந்த குழாய் மூலியமா இன்னொரு கிணற்றுக்கு கொண்டு போனாலும் என்ன செய்ய முடியாதுங்க, அந்த கிணற்ற நிரப்பவே முடியாது. ஏன், அந்த கிணற்றுல இருந்து ஊற்று வந்தாதாங்க அந்த கிணறு நிரம்பும், சரியா.
ஒரு கிணற்றிலிருந்து இன்னொரு கிணற்றுக்கு நீரை குழாய் மூலமா செலுத்தி நிரப்பவே முடியாது. அப்ப என்ன சொல்ல வராங்க, தனக்குத்தானே மாற்றம் வரணும், தன்னோட மனதை வளப்படுத்திக்கிறதுக்கு அவங்கவுங்க தான் முயற்சி பண்ணணுமே தவிர ஒருத்தர் சொல்லலாம் கேட்கலாம் எல்லாம் செய்யலாம், ஆனா தன்னோட மனதை வளப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுங்க, அவங்கவுங்க தான் முயற்சி பண்ணணும். எப்படி அந்த கிணறு நிறையணும்னா அது ஊற்றெடுத்தா மட்டும்தான் நிரம்ப முடியுமோ, அது போல ஒவ்வொருத்தரும் மனவளம் பெறணும்னா அவங்க என்ன செய்யணுங்க, சுயமா முயற்சி பண்ணணும். அப்ப அதுக்காக தான் அகத்தாய்வு அப்படிங்கிற ஒண்ணு. என்ன அகத்தாய்வுங்கிறது, என்ன மனதை தூய்மை செய்யக்கூடிய முயற்சின்னு நம்ம சொன்னோம். என்ன செய்யணும் முதல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை பற்றி சிந்திக்க தொடங்குறாங்க. தன்னோட உடல், உயிர், மனம் இதை பற்றி சிந்திக்கணும் முதல்ல. அதுக்கு பிறகு தன்ட்ட இருக்கக்கூடிய குறை நிறைய உணரணும். இதுதான் நமக்கு கஷ்டம். தன்னை பற்றி சிந்திக்கிறோம், சரி ஏதோ தன்னோட உடல் உயிர் மனதை பற்றி சிந்திக்க சொல்றாங்க, சிந்திக்கலாம்னு தோணும். தன்னோட குறை நிறை உணர்தல் அப்படின்னும் போது நிறை நம்ம கண்ணுக்கு எப்பயும் தெரியுங்க. தன்னோட குறை அப்படிங்கும் பொழுது நீங்க தவம் பண்ணிட்டு ஆழ்ந்து ஆழ்ந்து தன்ட்ட இருக்கக்கூடிய நிறை அப்படிங்கிறத ஈஸியா உணர்ந்துருவோம். எல்லாரும் குறைங்கிறத மற்றவங்க சுட்டி காட்டும் போது நமக்கு வருத்தமா இருக்கும். ஆனால் நம்ம மன அலைச்சுழையில தவத்தின் மூலியமா குறைச்சி நமக்குள்ள கடந்து போகும் பொழுதுதான் நம்மளோட குறைகள் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்யறோம், தன்னோட குறை நிறைய உணர தொடங்குறோம். அதுக்கு அடுத்தது திருத்தம் பெற வழிவகுக்கணும். தப்புன்னு தெரிஞ்சு போச்சு, நமக்குள்ள இது தேவையில்லாத எண்ணம் வச்சிருக்கோம், இது நன்மை தராது நமக்கும் பிறருக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா என்ன செய்யணுங்க, அதுலேருந்து மாற்றி அமைக்கிறதுக்கான வழியை பார்க்கணுமா இல்லையா. அப்ப திருத்தம் பெற வழிவகுக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது வகுத்த வழியே வாழ்ந்து காட்டுதல். இப்போ இதுல இருந்து மாறணும்னு முடிவு பண்ணியாச்சு, அப்ப மாத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம் இல்லையா. அப்போ அது வழியே வாழ்வதற்கு நம்ம முயற்சிகளை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி எல்லாம் பண்ணும் பொழுது கண்டிப்பா என்னவாகுங்க, தொடர்ந்து விடாமுயற்சியின் மூலயமா இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது குணநலப்பேறு நமக்கு கிட்டும். அந்த குணநலப்பேறு தொடர்ந்து நமக்கு ஆராய்ச்சியிலே இருந்துகிட்டே இருக்கும். எப்பவும் மனதை ஆராய்ச்சியிலே வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னும் பொழுது முழுமை பேரை நோக்கிய ஒரு பயணத்துல கொண்டு போய் நம்மளை விடும். அப்போ மனம்ங்கிறது அறிவாக தெளிவாக நிலைத்து நிற்பதை நம்ம உணருவோம். இது வரைக்கும் மனதை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோங்க, அலை நிலையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தோம். அலைநிலைங்கிறது என்ன, உணர்ச்சி வயத்துல. உணர்ச்சி வயத்திலேயே மனம் இருக்கும் பொழுது அலைநிலையிலேயே புற வெளியில இருக்கக்கூடிய பொருட்களோடையே வெளி உலகோடையே தொடர்பு கொண்டுகிட்டு அலைநிலையிலேயே இருந்துட்டு இருக்கு மனது. நாம என்ன பண்ணியிருக்கோம், இப்ப மனதுக்கு ஒரு வலிமையையும் திறனையும் பெருக்கிறதுக்காக முதல்ல அகத்தவத்தின் மூலியமா வெளியில போயிட்டு இருந்த மனதை உள்முகமா திருப்பி அதோட வலிமையையும் திறனையும் கூட்டுறோம். அப்படி கூட்டி என்ன பண்றோம், தொடர்ந்து அகத்தாய்வு பண்ணி குணநல பேரை பெற்று முழுமை பேருங்கிற ஒரு இறுதி நிலைக்கு வரும்பொழுது அந்த மனம் அலைநிலையிலிருந்து நிலை நிலைக்கு வர்றது. அததான் நம்ம சொன்னாங்க இல்லையா, வேர்ச்சொல் மண் அப்படின்னா நிலை, நிலையானது அழியாததுன்னு பொருள் சொன்னோமா இல்லையா. அப்போ மனம்ங்கிறது நிலையானது தாங்க, அழியாதது தான். ஆனா பழக்கத்திலையும் சூழ்நிலையிலையும் தேவையிலையும் நம்ம மனதை சிக்க விட்டு தேவையில்லாம அதை அலைநிலையிலேயே வச்சு பழக்கத்துல இருந்ததுனாலதான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்னா நம்ம வாழ்க்கையில துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த அலைநிலையில இருக்கக்கூடிய மனதை நிலை நிலைக்கு திருப்ப எப்ப நம்ம பழக்கிறோமோ அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம மனம் ஒரு பேரானந்தத்தை உணருது அப்படிங்கிறாங்க மகரிஷி. அதாவது மனம் தன்னை அறியும் பொழுது, அறியும் போதுதான் ஞானம் முழுமையடைந்து அந்த முழுமையின் ஆனந்தத்தை உணர்ந்து பேரானந்தம் அடைகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வழக்கு மொழி இருக்கு. இப்ப மனம் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்காமே என்ன செய்யலாங்க, அந்த அலை நிலையில இருக்கக்கூடிய மனதை நிலை நிலைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. ஜீசஸ் சொல்றாரு, மனம் சமாதானம் அடைகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனம் சமாதானம் அடைகிறது அப்படின்னா என்ன, ரொம்ப அமைதியாகவும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் மனம் இருக்கிறது அப்படிங்கிறது பொருள். அப்ப பாருங்க, எல்லா மகான்களுமே மனம் அப்படிங்கிறது பக்குவப்பட்ட நிலையில இருந்தா அந்த மனிதனோட வாழ்க்கைங்கிறது
உயர்வு பெறக்கூடிய வகையிலையும் இறைநிலைய உணரக்கூடிய அந்த பாக்கியமும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. மனதை எப்படி வச்சுக்கிட்டா இந்த பாக்கியம் கிடைக்கும்? வள்ளுவர் சொல்றாரு, மனத்துக்கண் மாசிலநாதல் அனைத்து அரண் ஆகுல நீரப்பிறங்கிறாரு. அது மனதில் இருக்கக்கூடிய மாசு, தேவையில்லாத ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்லலாம் அந்த மாசுன்னு சொன்னால். அப்போ மனதில் இருக்கக்கூடிய அந்த கலங்கங்களை போக்கிட்டா நம்ம என்ன செய்ய முடியுங்க? இந்த இறைநிலையை உணர்ந்துக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதற்கும் அவர் தான் ஒரு வழி சொல்கிறாருங்க, அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆரியருள் உயித்து விடும் அப்படிங்கிறாரு. மன அடக்கம் அப்படிங்கிறது இறைவனோட இறைநிலையோட நம்மளை கொண்டு போய் இணைக்கும். அப்படி மனம் அடங்கலை அப்படின்னா அதற்கு எதிர் நிலையில் இருக்கக்கூடிய ஆறிருள் துன்பத்தை கொடுக்கக்கூடிய நிலையில நம்ம மனது மறுபடியும் துன்பப்பட வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மன அடக்கம் அப்படிங்கிறது இறைநிலையோட நம்மளோட மனதை இணைக்கிறதுக்கான அந்த அலைநிலையிலிருந்து நிலை நிலைக்கு மனதை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு. அதன் மூலியமா மனதோட அலைச்சுழல் வேகத்தை குறைத்து மனதோட வலிமையையும் திறனையும் பெருக்கி நம்மளோட வாழ்க்கைய வளமா வச்சுக்கிறதுக்கு உயர்வு பெறுவதற்கான வழியா இருக்குங்கிறாங்க. இப்படி மனதை வளப்படுத்தி மற்றவர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் இதமாய் தொண்டாற்றுகின்ற பெருமக்களை மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா நிறை மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, மனம் வளப்பட்டு தன்னோட வலிமையையும் திறனையும் பெருக்கிக்கிச்சுன்னா மற்றவர்களுக்கு துன்பம் அளிக்கக்கூடாத ஒரு நிலையை அது அடையும். தனக்கும் துன்பம் இல்லாமல் மற்றவர்களுக்கும் துன்பம் தராத வகையில் வாழக்கூடிய நிலைக்கு அந்த மனிதன் மாற்றம் பெறுவான். அப்படி மாற்றம் பெறும்பொழுது மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் தொண்டாற்றுகின்ற நிலைக்கு மாறுவான். அப்போ அந்த மனிதனை நிறை மனிதன் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க மகரிஷி. சரி, நிறை மனிதர்களாக மாறணுமா இல்லை வேற என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பாரதியார் தன்னோட பாடலில் சொல்கிறாரு, எப்படி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு பாடல். இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் என்ன செய்கிறோங்க, பிறக்கிறோம் வாழறோம் இறந்து போகிறோம். இதற்காகவா நம்ம பிறந்திருக்கோம்? இதற்காகவா நம்ம வாழ்க்கை இல்லையே? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மனித பிறவி அப்படிங்கிறது இப்படி திங்கவும் தூங்கவும் வாழவும் இறக்கவும் இல்லைங்க. அப்படி வாழக்கூடியவங்கள வேடிக்கை மனிதர் அப்படிங்கிறார் பாரதியார். பிறந்துட்டோம் வாழணும் இறந்து போகிறோம் அப்படின்றதுக்காக நான் இப்படி ஒரு பிறவி கிடைக்கல, அதுதான் அவையோட குரல் சொல்லுது இல்லையா. அப்போ எதற்காக நம்ம வாழ்க்கை அப்படின்னும் போது சொல்கிறாங்க இல்லையா மகரிஷி, நிறை மனிதர்களாக வாழணும். நிறை மனிதர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கும் மற்றவங்களுக்கும் பிற உயிர்களுக்கும் என்ன செய்யணுங்க, ஒத்தும் உதவியும் அன்பும் கருணையுமா தொண்டு செய்து வாழணும். நம்ம இப்படி வேடிக்கை மனிதரை போல வாழறதுக்கு இந்த வாழ்க்கை கிடையாதுங்க. மனிதன் அதுக்காக பிறந்தவன் கிடையாது. அப்ப இந்த மனதை கொண்டு மனிதன் நிறை மனிதனா மாறுவதற்கான வாய்ப்புகளை நாம உருவாக்கிக்கணுங்க. வேடிக்கை மனிதரை போல வாழ்வதற்கு நம்ம மனித பிறப்பு எடுக்கல. அப்போது இந்த ஏக்கம் இப்படியெல்லாம் லைஃப்பை வாழலை அப்படிங்கிறத பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் வந்து வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. என்ன இருக்கிறதுலே நாம் வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவோம் இல்லையா, இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளில் அவர் சொல்கிறாரு, வைல் ஐ ஸ்பெண்ட் ஆல் மை இயர்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்ட் அவுட் சைட் மீ ஐ நெவர் கேர்டு டு எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் இன்சைட் மீங்கிறாரு. அதாவது இந்த தவிப்பு, நான் வெளி உலகத்தை பற்றின தான் நிறைய என்ன செஞ்சுருக்கேன், சிந்திச்சிருக்கேன், ஆனால் எனக்குள்ளாக நான் சிந்திக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருங்க, அவர் வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உபனிஷத்து ஒன்று சந்தயோகா உபனிஷத்து அப்படிங்கிறதுல நாரதருடைய கூற்று ஒன்று இருக்குது, ஐ நோ த ரிக் வேதா த யஜூர் த சாம வேதா
With all these, I know only the mantras and the scared books. I do not know the self. இது எல்லாம் வேதங்களா நான் பார்த்தேன், ஆனா என்ன செய்யல, நான் என்னையே நான் உணரல அப்படிங்கிறார். நாரதோட குற்றம் அந்த உபநிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லாருமே அந்த மனம் அப்படிங்கிறத பத்தி, உள்நோக்கி என்னை பத்தி சிந்திக்கல அப்படிங்கிறத பத்தி விஞ்ஞானிகளாகட்டும் நாரதராகட்டும் ரொம்ப தவிச்சிருக்காங்க. அந்த மனதை பத்தின ஒரு தெளிவு இல்லை, தன்னை பற்றி ஒரு சிந்தனை செய்யலை அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வள்ளலாரும் கூட தன்னை அறிந்து இன்புற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே அப்படிங்கிறாரு. அதாவது மனதை உள்ளவாறு அறிந்து உய்வதற்கான தந்திரத்தை நீ சொல்லணும் அப்படின்னு சொன்னதான் அந்த பாடல்ல சொல்றாங்க. கிரேக்க நாட்டு தத்துவத்துல கூட உன்னையே நீ அறிவாய்ங்கிறாங்க. இப்ப என்ன நான் அறிஞ்சிக்கும் போதுதான் உலகத்தையே நான் அறிஞ்சிக்கிறேன். அதுதான் when I am myself, I am the other-ங்கிறாங்க. அதாவது என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கும் போதுதான் என்ன செய்யறேன், மற்றவர்களை பற்றியும் அறிய தொடங்குறேன், உலகத்தை பத்தியும் அறிய தொடங்குறேன். அப்ப என்ன நான் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா மனதோட மயக்க நிலை தான். இந்த மயக்க நிலையிலேயே வாழ்ந்து வாழ்ந்து பிறக்கிறோம், வாழ்ந்தோம் முடிஞ்சு போச்சு, வாழ்ந்து முடிஞ்சிட்டோம் அப்படின்னு போறதுக்காக இந்த வாழ்க்கை இல்லைங்க. அதுக்கான பிறப்பும் மனித பிறப்பு கிடையாது. ஆனா மனித பிறப்பு அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, வினை தூய்மை பெறுவதற்காக. அதாவது வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாய்ங்கிறாங்க. வினைப்பதிவினாலதான் இந்த உடல் எடுத்து வந்திருக்கோம். ஆனாலும் நம்ம நிறை மனிதர்களா இந்த வினை தூய்மை பெற்று, மன தூய்மை பெற்று நிறை மனிதர்களா மாறி நம்ம மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில நம்ம வாழ்க்கை அமையணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் உதவியா இருக்கும் அப்படிங்கிறாங்க. எந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலரோட ஒரு பாடல் சொல்லுது, திளைக்கும் வினைக்கடல் தீர்வுறு தோணி இழைப்பினை நீக்க இரு வழியுண்டு, கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் முதல்வன், விளைக்கும் தவமும் அறமுமே துணையாமே அப்படிங்கிறாரு. அதாவது நம்ம தவமும் அற வாழ்க்கையும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனதையும் கருமையத்தையும் வினைகளையும் தூய்மை செய்து நம்மளோட வாழ்க்கையையும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளோட வாழ்க்கையையும் கண்டிப்பா அந்த தூய்மைக்கான ஒரு வழிய கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. மகரிஷி சொல்றாங்க, மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர்ங்கிறாரு. மனம்தான் உங்களோட உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமா இருக்கு. இந்த மனதுல நீங்க போய் உள்முகமா தேடாம வெளியில தேடிக்கிட்டு இருந்தா என்ன செய்யறது? இப்ப அடுத்த பாடல் சொல்றாங்க, மனிதனே உன் அமைப்பே மாவண்டத்தில் சிறப்பு, மனம் என்ற பெரும் பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய்ங்கிறாரு. மனதை மனதாலதான் உணர முடியும். என்ன செய்யணுங்க, ஃப்ரீக்குவென்சி லெவலை குறைச்சு 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 நம்ம மன அலைச்சூழலை குறைக்கும் பொழுது மனதோட சிறப்பை நம்ம உணர முடியும். அப்போதான் நாம் என்ன செய்ய முடியும்னா, எண்ணம் சொல் செயலால் எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மையே விளைவிக்க நாட்டமாக இருங்கிறாரு. எப்பையும் மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில நம்மளோட வாழ்க்கை அப்போதான் அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன செய்யக்கூடாது, சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒறி நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படிங்கிறாங்க. அதாவது மனதை சென்ற இடத்துல எல்லாம் செலவிடாம தீமையானதிலிருந்து நீக்கி காத்து நன்மையானதுல செலவிடுவதே அறிவு அப்படிங்கிறாங்க. அப்ப மனதை என்ன செய்யக்கூடாதுங்க, மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப மனம் போன போக்கெல்லாம் போக விடாம தேவையில்லாத இடங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல மனதை செலவிடாம நம்ம என்ன செய்யணும், உள்முகம் மனதை திருப்பி பார்க்கும் பொழுதுதான் அந்த மனதின் மறுமுனை தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை நம்ம உணர்ந்துக்க முடியும். எப்படி சொல்றாங்கன்னா, த அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட் இஸ் அல்மைட்டிங்கிறாங்க. ஒரு முனை தெய்வமா இருக்கு, மறுமுனை மனதா இருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் எடைப்பட்டது என்ன எடையில நம்ம உணர முடியாம இருக்குன்னா, இந்த மாயை, இந்த மனத மாயையில என்ன செஞ்சிட்டு இருக்கோம், சிக்க விட்டு மனதோட மறுமுனை தெய்வமா இருக்குங்கிறது நம்மளால உணர முடியாம இருக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம், அந்த மனதின் மறுமுனை தெய்வமா இருக்குங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கு என்ன செய்யலான்னும் போது மகரிஷி அந்த மனவளக்கலை பயிற்சிகள்ல கொடுத்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல கற்றுக்கொள்வது, நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்களை
பயிற்சிகளை முதல்ல கற்றுக்கொள்ளணும், இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்தது கடைப்பிடிக்கணும். அதை கடைப்பிடிக்கும் போது தான் கன்ஃபர்மேஷன். நம்மளோட தொடர்ந்து அந்த விடாமுயற்சியால் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொண்டதை கடைப்பிடிச்சுக்கிட்டே வரும்பொழுது அதுக்கு பிறகு நம்மள்டேருந்து சில மாற்றங்கள் வரும். அப்போ அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுதான் மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்த விஷயம். நம்ம ஒன்றை கற்றுக்கொள்கிறோம், அதை கடைப்பிடிக்கிறோம், மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறோம். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தான் சொல்கிறாங்க தாயும் மாணவர் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பரபரமே அப்படிங்கிறாரு. இப்போ நான் வந்து கற்றுக்கிட்டேன், நான் நன்மை பெற்றேன்னா மற்றவங்களுக்கும் என்ன செய்யணுங்க, அதை கற்றுக் கொடுக்கணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன ஆகும், நமக்கும் துன்பம் நீங்கி இன்பம் பெறுறோம், மற்றவங்களுக்கும் என்ன செய்கிறோம், துன்பத்தை நீக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போது மனிதனோட மனம் அப்படிங்கிறது செம்மைப்பட்டா, பக்குவப்பட்டா, அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா, நேர்மறை எண்ணங்களா, பாசிட்டிவ் திங்கிங்காக இருக்கும். அப்போ அந்த மனிதனோட வாழ்க்கைங்கிறது உயர்வாக இருக்கும். இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கதையை சொல்லி நம்ம நிறைவு பண்ணலாம். இப்போ ஒரு ஊரில் ஒரு கோவில் கட்டுறாங்க. கோவில் கட்டும்பொழுது மூலவர் சன்னதிக்கு ஒரு சிலை தேவைப்படுது, மூலவர் சிலை தேவைப்படுது. அப்போ ஊர்க்காரங்கெல்லாம் போய் ஒரு ஸ்தபதி கிட்ட, ஒரு சிற்பி கிட்ட போயிட்டு, இது மாதிரி மூலவர் சன்னதியில் நம்ம மூலவர் சிலை வேணும், நீங்கள் அதை கொஞ்சம் வடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லி அவரும் ஒத்துக்கிறாரு. ஆகம விதிகள் இருக்குது, எல்லா கற்கள்லையும் என்ன செஞ்சிட முடியாதுங்க, சிலைகளை வடிக்க முடியாது. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, நிறைய கற்களை போய் ஆய்வுக்கு எடுத்துக்கிறாரு. அப்புறம் கடைசியாக ரெண்டு கற்களை தேர்ந்தெடுக்கிறார் சிலை வடிக்கிறதுக்காக. ஆகம விதிகள் படி நிறைய விஷயங்கள் அது பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது கதை தான், அதனால் நம்ம வந்து கற்கள்கிட்ட பேசுகிறதா. இப்போ ரெண்டு கல்லுக்கிட்டே கேட்குறாரு இந்த ஸ்தபதி, நான் வந்து சிலை வடிக்க போகிறேன், நீங்கள் சம்மதிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஒரு கல் கேட்குது, என்ன செய்வீங்க நீங்கள், உளியலாலையும் சுத்தியலாலையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்குவேன் அப்படிங்கிறாரு. அப்பப்பா என்னால் உளியலாலையும் சுத்தியலாலையெல்லாம் அடி வாங்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுது. சரின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்லுகிட்ட கேட்குறாரு. அது சொல்லுது, சரி உளியலாலையும் சுத்தியலாலையும் அடிப்பீங்க அதுக்கு பிறகு அப்படின்னு கேட்குது. அதுக்கு பிறகு சிலையாக அங்கே கொண்டு போய் கோவிலில் வச்சு உன்னை வழிபடுவாங்க. ஓ அப்படியா, சரி அப்போ நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. என்ன செய்கிறாங்க, அப்புறம் கோவிலுக்கு அந்த சிலையை வடித்து கொடுத்துட்றாரு. கொண்டு போய் அவங்க என்ன செஞ்சிடுறாங்க, சிலையை அங்கே நிறுவிடுறாங்கங்க. அதுக்கு பிறகு கோவில் கும்பாபிஷேகம் வருது. அப்போ வந்து எல்லாம் பூஜைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, எல்லாம் நம்ம இவ்வளோ செலவு பண்ணி எல்லாம் பண்ணோம், கடைசியில் வாசலில் தேங்காய் உடிக்க ஒரு கல் போடாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த சபதி வீட்டு வாசலில் ஒரு கல் கிடக்கு, அது கொண்டு வந்து இங்கே போட்டுறான் தேங்காய் உடைக்கிற கல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதுங்க அந்த கல், அதாவது கொஞ்சம் நேரம் உளியலாலையும் சுத்தியலாலையும் அடி வாங்க மாட்டேன்னு சொன்ன கல், அது என்ன செய்ய போகுதுங்க, கொண்டு வந்து வாசலில் போட போகிறாங்க. போட்டோடனே தினமும் என்ன செய்ய போகிறாங்க, தேங்காய் உடைக்க போகிறாங்க. கொஞ்ச நேரம் தன்னிட்ட இருக்கக்கூடிய வேண்டாதவைகளை விளக்குறதுக்கு சம்மதித்த ஒரு கல் அனைவரும் வணங்கக்கூடிய வகையில் சிலையாக மாறி போச்சு. ஆனால் தன்னிட்ட இருக்கக்கூடிய வேண்டாதவற்றை விட மனதில்லாத அந்த கல் என்ன பண்ணுதுங்க, தினமும் துன்பப்படக்கூடிய வகையில் தேங்காய் உடைக்கக்கூடிய கல்லாக மாறிப்போச்சு. இப்போது நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய வேடிக்கை மனிதர்களை போல நம்ம வேண்டாதவற்றை விளக்க சம்மதிக்காமல் வாழ போகிறோமா, இல்லை எல்லாரும் வணங்கக்கூடிய வகையில் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய மனதில் இருக்கக்கூடிய வேண்டாதவற்றை விளக்கி நமக்கும் பயனுள்ள வகையில் மற்றவருக்கும் பயனுள்ள வகையில் மகரிஷி சொன்ன போல நிறை மனிதர்களாக நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோமா அப்படிங்கிறத நாம் தீர்மானிப்போம். மனவளக்கலை பயிற்சிகள் அதற்கு தான் உதவியாக இருக்குது, நிறை மனிதர்களாக மாற்றம் பெறுவதற்கு, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாதவற்றை விளக்குவதற்கு இந்த மனவளக்கலை பயிற்சிகள் நமக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து தவம் செய்வோம், பயிற்சிகளை தொடர்ந்து செய்வோம், வாழ்க்கையில் உயர்வு பெறுவோம், மற்றவர்களுக்கும் உயர்வு பெற உதவுவோம்.
புஷ்கவளமுடன் இதுவரை இணையத்தின் வாயிலாக செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த வாய்ப்பளித்த ஐடி இயக்குநரகத்துக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதிகாரம் மனமும் மனிதனும் என்கின்ற ஒரு தலைப்பிலே அற்புதமான ஒரு சிந்தனை உரை வழங்கிய அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். அன்பானவர்களே, இன்று மாலை 6:30 மணிக்கு சென்னையிலிருந்து பேராசிரியர் அருள்நிதி கனாகாளியப்பன் அம்மா அவர்கள் நம்மோடு இணைகின்றார்கள். ஈசன் குரல் என்கின்ற தலைப்பிலே ஒரு சிறப்பானதொரு சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். அன்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாளை காலை பேராசிரியர் அருள்நிதி ஜெயபால் ஐயா அவர்கள் சேந்தமங்கலத்திலிருந்து நம்மோடு இணைகின்றார்கள். தலைப்பு ஏதோ ஒன்று என்கின்ற தலைப்பிலே நல்ல ஒரு சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். நாளை மாலை 6:30 மணிக்கு கும்பகோணத்திலிருந்து முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி ராமன் ஐயா அவர்கள் நம்மோடு இணைகின்றார்கள். பத்மநேசம் என்கின்ற தலைப்பிலே சிறப்பானதொரு சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். இந்த 3 நிகழ்வுகளிலும் அன்பர்கள் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அன்பர்கள் தங்களுடைய பெயர்களை சேட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றைக்கு நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை செலுத்தியிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் குருவின் நினைவில் நின்று வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைக்கும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். குரு காணிக்கை செலுத்தும் அன்பர்களுக்கு இந்திய அரசினுடைய 80G வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. 20/2/2021 முதல் மாலை நேரத்தில் நடைபெறும் தவம் மற்றும் பேராசிரியர் உரை அனைத்தும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மட்டுமே ஒளிபரப்பு செய்யப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மட்டும் ஒளிபரப்பு செய்யப்படும். அன்பர்கள் அனைவரும் ஸ்கை யோகா டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு சிரம் தாழ்த்தி வணங்கி கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்வு அம்மாவோடு இணைவுகின்றோம். முதலாவதாக தஞ்சாவூரிலிருந்து பெருமாள் ஐயா அவர்கள் நம்மோடு இணைகின்றார்கள். ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். அம்மா, ஜெய மரியம்மா, வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க. ஐயா, அம்மா ரொம்ப, அதாவது மனமும் மனிதனும் நிறைய வந்து வள்ளுவருடைய குரல்களை வந்து எடுத்து சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தம்மா, ரொம்ப நல்ல சிறப்பான தகவல்கள். அதாவது மனிதர்களுடைய மனதிற்குள்ள எப்போ வேணாலும் எது வேணாலும் மாற்றங்கள் அடையலாம், அது அடையாமல் இருப்பதற்கு நாம் தான் முயற்சி பண்ணணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. அந்த கருத்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தம்மா, ரொம்ப நல்ல கருத்துகள். வாழ்த்துக்கள், வாழ்க்கும் ஐயாவுக்கும் உங்களுக்கு சேர்த்து வாழ்த்துக்கள். இதுபோல் நிறைய கருத்துகள் உள்ளத நிறைய ஒளிபரப்பணும் இந்த காலை நேரத்துல அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், மேலும் மேலும் சிறப்பு பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி பெருமாள் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் இருந்து சபரிஷ் ஐயா. ஐயா, வாழ்க வளமுடன். சபரிஷ் ஐயா, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சென்னையிலிருந்து காம் ட்ரஸ்டிலிருந்து வி சூரியகலா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. திருநையா, வாழ்க வளமுடன். அம்மா, வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். மனதினுடைய அனைத்து நிலைகளையும் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னீங்க. அத மனத மனசால் தான் அறிய முடியும். மனதினுடைய மறுமுனை தெய்வம் போன்ற நல்ல அருமையான கருத்துக்களை ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்கம்மா, நன்றிங்கம்மா. என்னுடைய சின்ன டவுட், என்னோட ஒரு கிளாரிபிகேஷன் தான், அறிவாட்சி தரம் என்றால் என்ன? அந்த அறிவாட்சி தரத்துக்கும் மனதுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குதா அம்மா? இதை பத்தி சொல்லுங்கம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அறிவாட்சி தரம் அப்படின்னு சொன்னா பர்சனாலிட்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மனிதனோட குணம்தான்.
அந்த குணம் அந்த தன்மை அறிவாட்சி தரம் அப்படின்னு சொல்றாங்கல்ல ஒரே வார்த்தை தான். அது எதுல இருந்து நமக்கு அமையுதுன்னு பாத்தீங்கன்னா மனதுல இருந்து பிறக்கக்கூடிய எண்ணம் தான். எண்ணம் தான் சொல்லா செய்யலாம், அதுதான் ஒரு மனிதனோட பழக்கமாவும் வழக்கமாவும் குணமாவும் தன்மையாவும் மாறி போதுங்க. அப்ப அந்த அடித்தளம் எது எண்ணம் பிறக்கிறதுக்குன்னா மனம் தான் இல்லைங்களா. மனிதனோட மனம் செம்மையா இருந்ததுன்னா அவனோட குணமும் அந்த அறிவாட்சி தரமும் ரொம்ப உயர்வா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்ப அறிவாட்சி தரம்னா குணம் சொன்னா போதுங்களாமா? குணம்னால தன்மைனால அறிவாட்சி தரம் எல்லாம் ஒண்ணுதாங்கம்மா. சரிங்கம்மா சரிங்கம்மா, நன்றிம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக ஐயா சபரிஷ் ஐயா லைன்ல இருக்கீங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அம்மாட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஜெயமேரி அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. இன்னைக்கு உங்க ஸ்பீச் ரொம்ப அருமையா இருந்தது அம்மா. அம்மா என்னுடைய அம்மா, நான் ஒரு இதுல படிச்சு, அதாவது சைக்கலாஜிக்கல் ஸ்டடிஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 2/3 ஆஃப் த டைம் வந்து மனிதர்கள் வந்து எதர் டிப்ரெஷன் அல்லது எமோஷனல் ஸ்டேட் அல்லது நெகட்டிவ் மென்டல் ஸ்டேட்னு சொல்ற அந்த டிப்ரெஷன் ஃபியர்ல தான் இருக்கிறதா அப்படின்னு நான் படிச்சேன். அப்ப சாதாரண மனிதர்கள் இதுலதான் எதர் இது ரெண்டு இதுலதான் இருக்கும். இப்போ வந்து இன்டர்வியூக்கு போனா கூட அவங்க நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கூட அவங்க உடனே குவிக்கா ஜட்ஜ் பண்ணிடுறாங்கல்லம்மா நம்மள. இந்த மாதிரி இன்ட்யூட்டிவா இவரு இவர் இந்த நாட்டை சேர்ந்தவர் இல்ல இந்த மாதிரி அப்படின்னு. அப்போ வந்து என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலுமே அந்த பயாசிங் அவர் அந்த ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் இருக்குமா? அது எப்படிமா எடுத்துக்கிறது? நம்ம மனசார நம்ம வாழ்த்துனா கூட நம்ம நல்லா திறமையா தான் இருக்கோம் அப்படிங்கிற இது பண்ணாலும் அந்த அது எப்படிமா எடுத்துக்கிறது? நாம வாழ்த்து நம்மள முதல்ல நம்பிக்கை, நம்ம மேல நம்பிக்கை முதல்ல வேணுங்க ஐயா. நம்ம வந்து மன அலைச்சுழல குறைச்சி முடிந்த வரையில அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப தைரியமா கான்பிடண்டா வெளியில கொண்டு வர்றதுக்கு நாம முயற்சி பண்ணணும். முதல்ல நம்ம மன அலைச்சுழல குறைச்சிருக்கணும், அப்பதான் அதை நம்ம அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஹேண்டில் பண்ண முடியும். இன்னொன்னு மகிழ்ச்சி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, நமக்கு ஒரு டெக்னிக், நம்ம ஒருத்தரை பார்த்து கண்ணை பார்த்து வாழ்த்தும் பொழுது நிறைய நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க ஐயா. இப்ப நீங்க போய் ஒரு இன்டர்வியூ இல்ல வேற என்ன, நம்ம ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், நம்ம அங்க இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம நினைக்கக்கூடிய நிகழ்வு பாசிட்டிவா நல்லபடியா அப்படி நடக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வாழ்த்துக்கிட்டே அவங்க கண்களை பார்த்து நம்ம வாழ்த்துக்கிட்டே இருக்கும்போது உரிய நிலையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மையானதவே முடியும் அப்படிங்கிறாங்க. அதை வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம் ஐயா. எனக்கு தெரிஞ்ச வரையில இது ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. நன்றி 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 சபரிஷ். வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரளா சிவகுமார் அவர்கள், வாழ்க வளமுடன்மா. பேசலாமா அம்மாட்ட? பேசலாம் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஜெயமேரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றிமா. இன்னைக்கு நல்ல சிறப்பாக இருந்ததுமா, நிறைய உதாரணம் கொடுத்தீங்க. திருவள்ளுவர், பாரதியார், ஔவையார், வேதம், வள்ளலார், ஐன்ஸ்டீனுடைய கருத்துக்கள் எல்லாம் மனதை பத்தி எந்த அளவுக்கு சொல்லிருக்காங்கன்னு நிறைய நல்ல விளக்கமா சொன்னமா. ஒவ்வொரு மனிதனுடைய மனம் செம்மைப்படணும்னா கிணறு உதாரணம் சொன்னீங்க பாருங்க. ஒவ்வொரு அந்த ஒவ்வொருக்கு மனமும் அவங்க அவங்கவுங்க தான் டெவலப் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியம். ஒரு மனிதன் நிறை மனிதனாக வாழணும்னா தொண்டு செய்யணும். கடைசியில சாமிக்கு கொடுத்த கான்செப்ட நல்லபடியா கொடுத்தீங்கம்மா, மிகவும் சிறப்பு. நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள் வாழ்க்கள். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. அடுத்ததாக ஒசூரில் இருந்து ஜெயக்குமாரி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றிமா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மனமும் மனிதனும் நிறைய முன்னோர்களை அவர்கள் செய்த இதெல்லாம் வச்சு நிறைய வந்து அம்மா சொன்ன மாதிரி வள்ளலாறு எல்லாருடைய கருத்துக்களும் இணைச்சு சிறப்பா சொன்னீங்க, நல்லா இருந்ததுமா. மனிதனும் மனதுலதானம்மா எண்ணம் சொல் செயல் தோன்றது அப்படின்னு சொன்னீங்கம்மா. எண்ணம் சொல் செயலே மனிதனாக பிறக்குது, டைரக்ட் நேரடியாக மனிதனாக பிறக்கவில்லை இல்லைங்களா. விளக்கின பதிவில் இருந்துதானே மனிதன் தோன்றினான். நம்ம கருமைய தொடர் அப்படிங்கும்போது விலங்கின பதிவுகள்ல இருந்து தொடர்றோம்,
ஆனாலும் நமக்கு விளக்கம் கிடைச்ச பிறகு, நம்ம விளக்கம் கிடைக்காத வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறதுல பிரச்சனை இல்லைங்க. ஆனா நம்ம தவம் எடுத்துக்கிறோம், தவம் எடுத்துட்டு மனால சூழலை குறைத்து விலங்கின பதிவுகள் இது, தெய்வ பதிவு மனித பதிவுங்கிறது வேறு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம அதே நிலையில வாழறது விளக்கம் கிடைச்ச பிறகு சரியில்லை இல்லைங்களா? பதிவுகள் தொடர்ச்சியினால அந்த விலங்கினங்களோட குணங்கள் இருக்கு. ஏன்னா சில நேரம் சீர்றோம், நம்ம சொல்றோம் பாம்பு மாதிரி சீர்றீங்க, வேற ஏதாவது ஒரு உதாரணம் சொல்றோம் இல்லையா, அது இருக்கதான் செய்யுது. ஆனா அதையும் தாண்டி நம்ம வந்து நம்மளோட குணநலங்களை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கு தான் இந்த மனவளக்கலை பயிற்சிகள்லாம் உதவியா இருக்குமா. தவம் பண்றோம், அதை அது தொடர்ச்சியா பண்றோம். இப்போ மனதை ஆராய்ச்சியிலே வைக்கும்போது இந்த எண்ணங்கள், இந்த மனதிலிருந்து பிறக்கக்கூடிய அந்த எண்ணங்களை மாற்றி அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்கம்மா. அதனால நம்ம பயிற்சிகள் அதை மாற்றி அமைக்கும். கருமையம் விலங்கின தொடரா வந்திருந்தா கூட நம்ம பயிற்சிகள் அதுக்கு உதவியா இருக்கும், அதுல இருந்து மாற்றம் பெற்று நம்ம உயர்வு பெறுவதற்குங்க. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாரா அன்பர்கள் கேள்வி கேட்கலாமா? கேள்வி யாராவது கேட்கணும் அன்பர்கள், ஹேண்ட் ரைஸ் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ரமேஷ் ஐயா, சென்னை கூடுவாஞ்சேரி மன்றத்திலிருந்து ரமேஷ் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன், பேசலாம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அம்மா நீங்க பேசுறது நல்லா சிறப்பா இருந்தது. என்னால கொஞ்சம் முழு மனதா கேட்க முடியல, காரணம் வேலை பார்த்துக்கிட்டே கேக்குறேன். அது போல கேட்கலாமா ஒரு டவுட், எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். சௌந்தரன் ஐயா கிட்ட கூட அந்த டவுட் கேட்கணும்னு. ஆனா ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டே கேட்கறோம், அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே கேட்கலாமா என்ன அப்படின்றது தெரியல. இருந்தாலும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனாலயே நிறைய டவுட்டுங்கெல்லாம் கேட்கறதுக்கு முடியாம போயிடுது. இன்னைக்கு ஃப்ரீயா இருந்ததுனால கேட்க முடிஞ்சது. வேலை பார்த்துக்கிட்டே கேட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி கேட்கலாங்களா, அது தவறா இல்ல சரியான்றது எனக்கு தெரியல. கேட்கணும்னு நீங்க அந்த வேலை நேரத்திலோட கேக்குறது ரொம்ப சந்தோஷம் தான். என்ன முழுமையா உள்வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்காது இல்லைங்க. இதுவே இருந்தாலும் இது மறுஒளிபரப்பு மறுஒளிபரப்பு இருக்கு. அப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது மறுபடியும் ஒரு தடவை கேளுங்க. நீங்க இந்த லைவ்ல கேட்கணும்னு உங்க வேலை நேரத்திலே கேக்குறீங்க, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான். முழுமையா உள்வாங்கணும்னா நீங்க நிதானமா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் போது கேட்டீங்கன்னா நம்ம முழுமையா உள்வாங்கலாம் ஐயா. நீங்க வந்து நல்ல ஒரு எண்ணத்தோட அந்த சத்சங்கத்தை வந்து கேட்கும் பொழுது நீங்களே அதுவா மாறிடுவீங்க. அப்ப நமக்கு பலன் உடனே கிடைக்கும். இப்ப மனசு இன்னொரு இடத்துல இருந்துகிட்டு இங்கேயும் மனசு அங்கேயும் கொஞ்சம் இருக்கும் பொழுது அது நிச்சயமா அதுவும் நன்மையை கொடுக்கும். அது நம்மளுடைய கருமையத்துல இந்த சத்சங்கத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் போய் பதிவாயிடும். அது எப்ப எழுச்சி பெறணுமோ அப்ப எழுச்சி பெறும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ அதுக்கு. நிறைய இது கூட உங்களுடைய ஸ்பீச் எல்லாம் கேட்கும் போதெல்லாம் நிறைய வேலை நேரத்துல தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, பரவாயில்ல. அப்பவும் உங்ககிட்ட இந்த டவுட் கேட்கணும்னு எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அந்த நேரத்துல. ஒரு சத்சங்கம் என்பது நல்லோர்கள் கூடுமிடம், நல்லதே பேசுமிடம், நல்லதே எண்ணுமிடம், நல்லதே செய்யும் இடம். ஆமாங்க, அதுதான் சத்சங்கம். அதுதான் மனவளக்கலை நமது. ஆமாங்க. அப்போ இந்த சத்சங்கத்தை கேக்குறவங்க வந்து எப்படி இருப்பாங்க கேட்டா, ஒரு சில பேர் வந்து சத்சங்கத்துல உட்காருவாங்க. முடிஞ்ச உடனே என்ன கேட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ பேசினாங்க, அவ்வளவுதான், ஒண்ணு புரியல அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு காதல வாங்கிப்பாங்க, அங்க உட்கார்ந்த வரைக்கும் புரிஞ்சுது, இப்ப வெளியில வந்த உடனே புரியலன்னு சொல்லிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, முழுசா கேட்பாங்க, அது அப்படியே வந்து உல்டா தலைகீழா வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. ஒரு சில நான்காவது நிலை இருக்காங்க, அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப கேக்குறாங்களோ அப்பவே சுயம்யாவ பிரம்மமாக மாறி விடுவார்கள். நம்ம எல்லாம் வந்து நாலாவது நிலை. அந்த நிலை நிச்சயம் கிடைக்கும் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மகிழ்ச்சியா. வாழ்க வளமுடன். நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக பிள்ளையார் நடேசன் நெய்வேலியில் இருந்து, வாழ்க வளமுடன் ஐயா, பேசலாம். பேசலாம்.
நடேசன் ஐயா பேசலாம். வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்மணி அவர்கள். ஐயா பேசுறீங்களா? ஐயா நீங்க பேசணும், உங்களுக்கு நெட் புரியலையா? ஐயா நீங்க பேசுறது புரியவே இல்லையே. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்மணி அவர்கள். வாழ்க வளமுடன் அருள்மணி. அம்மா அன்மியூட் பண்ணிட்டீங்க, பேசலாம் அருள்மணி. வாழ்க வளமுடன்மா. அம்மாட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன்மா. நீங்க பேசுறது கேக்குறது, அம்மா கிட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. அம்மா தினமும் வந்து தவம் பண்றேன், ஆனா அந்த தவம் வந்து இப்போ எனக்கு வர மாட்டேங்குதுங்கம்மா. நான் போன வருஷத்துல வந்து டிப்ளமா போயிட்டு இருந்தேங்கம்மா. எனக்கு வந்து ஒரு சர்ஜரி நடந்ததுங்கம்மா. அதனால வாழ்க வளமுடன். லைன் கட் ஆயிடுச்சு, அவங்க லைன் கட் ஆயிட்டுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்ததாக கல்யாணி சவுண்டப்பன் அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன்மா. அம்மாட்ட பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். நான் சேலத்துல இருந்து பேசுறேங்கம்மா. அம்மா ரொம்ப சிறப்பா இருந்ததும்மா. மனிதனுடைய மனதினுடைய நிலைகள் ஒவ்வொன்றையும் நல்லா தெளிவா எங்களுக்கு விளக்கினீங்கம்மா. என்னுடைய க்வெஸ்சன் என்னன்னா, இப்ப மனிதனுடைய மனம் வந்து அவருடைய கருமைய பதிவுகளை பொறுத்துதான் அமையுமாங்கம்மா, இல்ல எப்படி அவங்களுடைய செயல்கள்னால மாற்றம் பண்ணிக்கலாமா, இல்ல அவங்களுடைய பதிவுகளை பொறுத்துதான் அவங்களை மனம் வந்து அப்படி நிர்ணயிக்கப்படுமாமா? எப்படி அப்படிதான் நம்ம பாக்குறோம். இப்ப நம்மளுக்கு வந்து இப்ப இந்த மாதிரி சச்சங்கள்லாம் கேக்குறதுக்கு வாய்ப்பு வந்து ஏதாவது சொன்னா கரு தொடர்புல ஏதாவது இருக்கும், அதனால உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மத்தவங்க யாருக்கிட்ட சொன்னாலும் அதை கேட்கிற வழியில கூட அவங்களுடைய உணர்வு வந்து இருக்க மாட்டேங்குது. அப்படின்னா அவங்களுக்கு கரு தொடர்புல அந்த பதிவுகள் இருக்காம இருக்குமா? அந்த க்வெஸ்சனுக்கு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. கருமைய தூய்மை பெறக்கூடிய வகையில நம்ம பயிற்சிகளுக்கு வந்த பிறகு கருமையத்தினால அமைய பெற்ற குணங்களையும் என்ன செஞ்சுக்கலான்றாங்க, மாற்றம் பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஆரம்பத்துல நமக்கு தெரியாம குணாதிசயங்கள்ல வேற மாதிரி கருமைய தொடர்னால வந்த நிகழ்வுகள் நமக்கு நிர்ணயம் பண்ணால நம்மளோட குணங்களை பயிற்சிக்கு வந்த பிறகு நம்ம தவம் எடுத்த பிறகு என்ன செய்யலாங்க, நம்ம குண நலன்களை மாற்றம் பெற்றுக்கிறதுக்காக மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தவத்தின் மூலியமாவும் நம்ம அகத்தாய்வு பயிற்சிகள் மூலியமாவும் இருக்குங்க. அதனால கண்டிப்பா பயிற்சிக்கு பிறகு நம்ம குண நலன்கள் தேவையில்லாம இருக்குன்னு நாமளே உணரக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னா கூட அதை என்ன செய்யலாங்க, மாற்றி அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் உண்டு. இந்த மனவளக்கலை பயிற்சிகள் மூலியமா தொடர்ந்து விடாமுயற்சியின் மூலியமா நம்ம மாற்றி அமைச்சுக்க முடியுங்க. இருக்குமா? நல்ல மனம் இருக்கு, ஆனா அவங்களுடைய பதிவுகள்னால அவங்க வந்து வேற வழி நோக்கம் போயிடுது. அவங்க வந்து அதோட நிறுத்திக்கிறாங்க, திருப்பியும் வந்து அவங்க மேல உயர மாட்டேங்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பதிவுகள் அவங்கள இது பண்ண முடியாம அவங்க உயர்வு பெறணும்னு நினைக்க தொடங்குறீங்க. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, நீங்க அவங்கள வாழ்த்துக்கிட்டே இருங்க. வாழ்க்க வாழ்க்க அவங்களுக்கான அந்த தன்மைங்கிறது இந்த பயிற்சிகளுக்குள்ள வர்றதுக்கோ உயர்வு பெறுவதற்கோ ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம வாழ்த்துனா எல்லா வகையிலயும் மாற்றம் கிடைக்குங்கிறாங்க இல்லையா மகரிஷி? கண்டிப்பா கண்டிப்பா. நாம வாழ்த்த தொடங்குவோம். அவங்க நல்லா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, தொடர்ந்து வாழ்த்துங்க, அவங்களுக்குள்ளாக மாற்றம் வருங்க. மகரிஷி நமக்கு குடுத்திருக்கிறாரு, அதுக்கு முன்னாடி அருள்நிதிக்கு முன்னாடி பிரம்மஞானி தானே நம்ம எல்லாருமே? பிரம்மஞானி அப்படின்னு மகரிஷி நம்மள நம்பி ஒரு பிரம்மஞானிங்கிற இவ்வளவு பெரிய ஒரு பட்டத்தை குடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த பிரம்மஞானிங்கிற பட்டம் வந்து முற்காலத்துல யாருக்கு தெரியுமா கிடைச்சது? யாருக்கு கிடைச்சது தெரியுமாமா? சித்தர்கள். இல்ல, ரிக்வேதம், யதுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், நான்கு வேதங்களையும் யார் வந்து முழுசா கரைச்சு குடிச்சாங்களோ அவங்களுக்கு தான் பிரம்மஞானியே. ஆனா
அந்த பிரம்ம ஞானியனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்டா அம்மா சொன்னாங்க பாருங்க, நீங்க தவம் பண்ணுங்க தவத்துல வாழ்த்துங்கன்னு சொன்னாங்க இல்லையா இப்ப அம்மா, அந்த மாதிரி ஒரு பிரம்ம ஞானியனுடைய இலக்கணம் என்ன அப்படின்னு உபநிஷத்துல சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குடும்பத்திலே ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பிரம்மத்தை உணர்ந்த ஒரு ஞானி இருப்பாரே ஆனால் அந்த பிரம்ம ஞானி செய்கின்ற தியானம் ஆனது அந்த பிரம்ம ஞானி அவருடைய குடும்பம் அவருடைய சுற்றம் அவர் செய்கின்ற தியானத்தினுடைய வீச்சை தியானத்தினுடைய வீச்சு வீச்சுன்னா என்ன கேட்டா அதோட வேகம் அந்த உக்ரம் அதனுடைய அந்த தியானத்தினுடைய தன்மையை பொறுத்து அந்த ஊர் வரை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றது, புரியுதுங்களா? அடுத்ததாக பிள்ளையார் நடேசன் நெய்வேலி திருப்பி லைன்ல வந்திருக்காங்க, பேசலாம், வாழ்க வளமுடன். நடேசன் நெய்வேலியில் இருந்து அன்மியூட் பண்ணிக்கலாம், வாழ்க வளமுடன். சரி, அடுத்ததாக வாழ்க வளமுடன் அம்மா, பேசுங்க. வாழ்க வளமுடன் ஐயா, திருப்பி கேட்பேன் ஐயா, ஒரே ஒரு தடவை டச் பண்ணா போறீங்க அந்த அன்மியூட் பட்டனை, கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக அருள்நிதி விஜயகுமாரி ஐயா பேசுங்கய்யா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க ஐயா. அம்மா இந்த கற்சிலை இந்த படிக்கட்டு உதாரணம் ரொம்ப அருமையம்மா. எனக்கு தவம் பண்றதுக்கு டைம் கிடைக்குதம்மா, ஆனா அந்த கல்லுல உளி செதுக்கிறதுக்கு அந்த கல்லு உதவுன மாதிரி எனக்கு அகத்தாய்வு மட்டும் பண்ண முடியலம்மா, அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்களம்மா. என்னால பணி சுமையினால இன்னொரு 2 மாசம் சர்வீஸ்ல இருப்பேன், அப்புறமேட்டு ஏதாவது பண்ண முடியுமா தெரியல, நீங்க ஏதோ டிப்ஸ் கொடுக்க முடிஞ்சா கொடுங்கம்மா. தவம் பண்ண முடியாது, அகத்தாய்வு பண்ண முடியலம்மா. இல்ல அந்த சின்ன உதாரணம் சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்குள்ளாக இருந்து நம்ம இப்ப உதாரணம் சொல்லிட்டு இருந்தோம், ஒரு மனவளம் பெறணும்னா அவங்கவங்கதான் என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும், நேரம் ஒதுக்கி. நிறைய நேரங்கள் நம்ம மற்றவங்களுக்காக செலவிடுறோம் இல்லீங்களா. இப்ப நம்ம மனவளம் பெறணும்னா கண்டிப்பா, ஆமா, டைம் கால்குலேஷன் இருக்குங்க ஐயா. நாம பண்ணோம்னா கண்டிப்பா அதுக்கான நேரம் கிடைக்குங்க ஐயா. பண்ணணும்னு நீங்க முதல்ல ஒரு எண்ணத்தை போடுங்க, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க வந்து தவம் பண்றதுக்கு மட்டும் நேரம் இருக்கு, அகத்தாய்வு பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா. அதாவது இது எப்படி தெரியுமா, அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தவம் என்பது கிணற்றுக்கு உள்ளே இறங்குவது. தவம் அந்த இறங்கிய கிணற்றுக்குள்ளே தூர் வாருவது அகத்தாய்வு. நன்றி ஐயா. நீங்க வந்து கிணத்து உள்ள இறங்கிட்டு என்ன காரணத்துக்கோசம் இறங்கினீங்களோ தூர் வாராம திருப்பி மேல வந்துட்டீங்கன்னா அப்ப இறங்கின, அதனால வந்து ரெண்டும் பண்ணணும் ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருள்நிதி விஜயகுமாரி, வாழ்க வளமுடன், பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா யா, நான் ஒரு 2 வருஷமா ஒரு விஷயத்துக்காக குணநல பேரு, எனக்கு அவ்வளவு தமிழ் தெரியாது. மன பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் நடுவே மனசு வந்து ரொம்ப தவிக்குது, அது சரி ஆகுற மாதிரி விளக்கத்துக்கு மாறி போற மாதிரியும் இருக்கு. ஆனா மறுபடியும் சில டைம்ல உணர்ச்சி வசப்பட்டுட்டு பழக்கத்தினால என்ன பண்ணனும் அதே பண்ணிடுறேன். ஒரு விஷயத்த கிளியர் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் 2 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், என்னால முடியவே மாட்டேங்குது. எல்லா பயிற்சியும் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன், பட் அந்த சில டைம்ல வரும்போது என்னதுன்ற ஒரு பற்று வந்துடுது, அதை வந்து போக்குறதுக்கு என்ன பண்றது? நீங்க பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் போராடிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க. இதே நிலை எல்லா மனிதர்களுக்கும் நம்ம பயிற்சி தொடர்ந்து இருக்கும்போது கூட சில நேரங்கள்ல நம்ம தப்பு நடந்து போயிடுது. ஆனா நாம என்ன செய்யணுங்க, தொடர்ந்து அகத்தாய்வு பயிற்சிங்கிறாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் அகத்தாய்வு பயிற்சி ஆரம்ப காலகட்டத்துல நாங்க பண்ணும்போது, இன்னைக்கு காலையில இருந்து என்ன நிகழ்வு பண்ணோம், நம்ம பண்ணதுதான் சரியா இல்லையா,
ராத்திரியிலயாவது கொஞ்சம் உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க, இல்ல எழுதி பாருங்க, அதை சரி பண்ணி தருவதற்கான வாய்ப்பு என்னன்னு கேடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல்லாம் அப்படி இல்லைங்க, உடனுக்குடனே நம்ம பண்ணது சரியான அகத்தாய்வு பண்ணிட்டா வரும்போது உணர்ச்சி வச நிலையில நான் வந்து எந்த அப்படின்னு இல்ல நவரோ பொருளோ நான் அப்படி உணர்ச்சி வசப்பட்டுறேன் அப்படி படம் மனம் இன்னும் நம்ம பக்குவப்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அப்படின்னா என்ன, நம்ம மனம் பக்குவப்பட்டிருந்தா என்ன ஆகாதுங்க, உணர்ச்சி வயத்துக்கு ஆளாகாதுன்னு நம்ம இப்ப சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. நம்ம இன்னும் தவத்துல ஆழ்ந்து போகணும், தொடர்ந்து அகத்தாய்வு பண்ணணும். அப்ப அந்த தொடர் விடா முயற்சி தான் என்ன பண்ணுங்க, இந்த விளக்கத்துல நம்மள நிலைக்க செய்யும், பழக்கத்துல இருந்து விடுபட வைக்குங்க. கண்டிப்பா சரியாயிடும், சரியாயிடும், சரியாயிடுங்க. தொடர் விடா முயற்சி எந்த ஒண்ணையும் மாற்றி கொடுக்கும். சரியா? சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்கம்மா, அம்மா சொன்ன மாதிரி. சரி பண்றேயா? கண்டிப்பா பண்ணுங்க, ஏன்னா இது வந்து மகான்களுக்கே வருதுன்னும் போது நம்ம எல்லாம் வந்து மனிதர்கள் தானே. மகான்களுக்கே வந்தது. காஞ்சி மகா பெரியவர் தெரியுமா உங்களுக்கு? தெரியாதயா எனக்கு. இப்போ நான் புற வாழ்க்கையில வாழ முடியல. ரைட், ஓகே, வாழ்க வளம். ஒரு சரி ஓகே, ஒரு அந்த மகான், அந்த மகான் கிட்ட வந்து தினமும் எல்லாரும் வந்து தரிசனத்துக்கு வந்தாங்க. எல்லாரும் வந்து தரிசனத்துக்கு வரும்போது அவர்கிட்ட கேட்டாங்க, எனக்கு வந்து பையனுக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், நான் வீடு கட்டணும், நான் கார் வாங்கணும், நான் நிலம் வாங்கணும், இப்படி எல்லாருமே ஒரு ஒரு டிமாண்டை சொன்னாங்க அந்த மகான் கிட்ட. அந்த மகான் எல்லாருக்கும் வந்து சரி ஆசீர்வாதம் பண்ணிட்டு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டு கடைசியில தனியா உட்காந்து ஒரு மாதிரி சோகமா உட்காந்துருந்தாராம். அவருடைய சிஷியன் அவர்கிட்ட வந்து கேட்டாராம், சீடர் வந்து, என்ன குருவே நீங்க இப்படி சோகமா உட்காந்து? அப்ப அவர் சொன்னாராம், நான் வந்து இங்க காலையிலிருந்து என்கிட்ட வர இத்தனை சீடர்களும் வந்து எல்லாரும் வந்து பக்தர்கள் வந்து பொருள் சார்ந்த வாழ்க்கையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட. நான் வந்து ஒரு பெரிய பிரம்மத்தை உணர்ந்த ஒரு மகான் மாதிரி இங்க உட்கார்ந்து இருக்கேன், யாருமே என்னை வந்து என்கிட்ட வந்து ஒரு பிரம்ம வித்தையை கத்துக்கூடுன்னு கேட்கல அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த சீடர் சொன்னாரா, அவங்க அவங்களுடைய பதிவுகள் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு கேட்டாராம். சொன்னாராம், குரு சொன்னாராம், அவங்க மேல தவறு இல்ல, என்னுடைய தவமும் என்னுடைய தற்சோதனையும் இன்னும் போறல, அதை நான் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ ஒரு மகானே அப்படி சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் எந்த மூலைக்கு? ஆனாலும் நம்மளும் இன்னும் கொஞ்சம் முயற்சியை கொஞ்சம் அதிகமா போடுங்க, நிச்சயம் நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக குரு அம்மாள். அம்மா வாழ்க வளமுடன், அம்மாட்ட பேசலாம். ஐயா சௌமித்திரன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாட்ட பேசுங்கம்மா. அம்மா, மனமும் மனிதனும் ரொம்ப அற்புதமா இருந்தது அம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அப்புறம் சௌமித்திரன் ஐயாட்ட ஒரு கேள்வி. ஐயா, மொட்டை மாடியில் உட்கார்ந்து தவம் செய்யலாமா? உங்களுக்கு முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. உடற்பயிற்சி மட்டும் உள்ள பண்ணுங்க. உடற்பயிற்சி காயகல்பனம் உள்ள பண்ணுங்க, என்ன உயிர் சார்ந்தது. உங்களுக்கு அங்க அங்க உட்காந்துதான் தவம் வருதுன்னு சொன்னா தவம் பண்ணுங்க. ஆனா சித்தி அதுல வந்து நமக்கு வந்து சித்தி அடையணும், அவ்வளவுதான், ரொம்ப முக்கியம். சரிங்க. நன்றிமா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிமா. அடுத்ததாக நோக்கியா 2.2 கேள்வி கேட்கலாம். நோக்கியா அன்மியூட் பண்ணிக்கிங்கம்மா. வாழ்க வளமுடன். நோக்கியா 2.2 வாழ்க வளமுடன். உங்க லைன் கட் ஆயிடுச்சு போலச்சு. சரிங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இதுகாரம் நமக்கு அற்புதமான ஒரு சிந்தனை விளக்கம், மனமும் மனிதனும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பிலே பேராசிரியர் அருள்நிதி ராணி ஜெயமேரி அம்மா அவர்கள் நம்மோடு சிறப்பானது ஒரு சிந்தனை விளக்கம் மற்றும் அன்பர்களுடைய கேள்விகளுக்கு சிறப்பான விளக்கத்தை கொடுத்தார்கள். அம்மா அவர்களை நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பர்கள் அனைவரும் தவநிலைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். இதுகாரம் நமக்கு மனமும் மனிதனும் என்கின்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே சிந்தனை விளக்கம் அளித்த
பேராசிரியர் அருள்நிதி ராணி ஜெயமேரி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய பொருளாதார வளம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக மேம்பாடு மேலும் மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்துணை மெய்யன்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் இது போன்ற சிறப்பு நிகழ்வுகளை நடத்துவதற்கு நமக்கு அனுமதி அளித்த மதிப்பிற்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சிறப்பு நிகழ்வுகளை காலை 5:30 முதல் 9:00 வரை பெங்களூரிலிருந்து சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தொழில்நுட்ப பிரிவு இயக்குனர் பேராசிரியர் அல்வதி கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். மேலும் ஆழியாரிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்வுகளை சிறப்பாக வழங்கிக் கொண்டும் இந்த சிறப்பு நிகழ்வுகளை யூடியூப் சேனல் மற்றும் வேதாத்திரியம் பார் வேர்ல்டு பீஸ் இவற்றில் பதிவிறக்கம் செய்ய உதவி புரிந்து கொண்டிருக்கும் ஐடி குழு நிர்வாகிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து மகிழ்கின்றோம். அடுத்ததாக அறிவிப்புகள். இன்று மாலை 5:45 துரிய தவம் தமிழில், 6:30 பேராசிரியர் உரை, ஈசன் குரல் என்கின்ற தலைப்பிலே சென்னையிலிருந்து பேராசிரியர் அருள்நிதி கனா காளியப்பனம்மா அவர்கள் நம்மோடு இணைகின்றார்கள். 7:15 அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து கேள்வி பதில். 8:00 துரிய தவம் ஆங்கிலத்தில், 8:15 ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை, அதனைத் தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். நாளை காலை 5:15 இறைவணக்கம் குருவணக்கம், 5:30 தமிழில் 9:00 தவம், 6:00 அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உடற்பயிற்சி, 7:00 ஆங்கிலத்தில் 9:00 தவம், 7:30 அறிவிப்புகள், காலை 10:50 ஒரு சிறிய தவத்துடன் மகரிஷி கவிதை, அதைத் தொடர்ந்து விளக்கம், அதனைத் தொடர்ந்து நாளை காலை பேராசிரியர் ஜெயபால் அவர்கள் சேந்தமங்கலத்திலிருந்து நம்மோடு இணைகின்றார்கள். ஏதோ ஒன்று என்கின்ற தலைப்பிலே சிறப்பானது ஒரு சிந்தனை விளக்கம் அளிக்க உள்ளார்கள். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி. மாலை 5:45 பஞ்சேந்திரிய தவம் தமிழில், 6:30 பேராசிரியர் உரை, பத்மநேசம் என்கின்ற தலைப்பிலே முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி ராமன் ஐயா அவர்கள் கும்பகோணத்திலிருந்து நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். 7:15 அறிவிப்புகள், தொடர்ந்து கேள்வி பதில். 8:00 துரிய தவம் ஆங்கிலத்தில், அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை, தொடர்ந்து உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். அன்பர்களே, உள்ளங்களில் வேதாத்திரியம் வளர, உள்ளங்கையில் வேதாத்திரியம் மலர இணைந்திடுங்கள் ஆழியார் ஜூம் இணைப்பில் என்று கூறி, இந்த இணையத்தில் 1000 அன்பர்கள் வரை இணையக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு, மேலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பதிவிறக்கம் செய்யப்பட்ட இந்த நிகழ்வுகளை அனுப்பி வைத்து வேதாத்திரியத்தை உலகெங்கும் பரப்புவதற்கு குருவிற்கு நாம் காணிக்க செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று இன்று பிறந்த நாள் காணும் ஆதேஷ் மனோஜ் அவர்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்துகின்றோம். உங்கள் அனுமதியோடு இத்துடன் இந்த அமர்வை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகின்றோம். 22:21 முதல் மாலை நேரத்தில் நடைபெறும் தவம் மற்றும் பேராசிரியர் உரை அனைத்தும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் மட்டும் ஒளிபரப்பு செய்யப்படும். அன்பர்கள் அனைவரும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் சென்று சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த அமர்வை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிமா. வாழ்க வளமுடன்.